Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Father. ஒரு புதிய மாதம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதலாவது கர்த்தருடைய நாளிலே தேவ மக்களாக நம் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த தேவன் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தவருடைய கிருபை நமக்கு பாராட்டி இருக்கின்றார். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் தேவன் நம்மை விசேஷமாக நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். அவருடைய மேலான காருண்யம் நம்மை உயர்த்தி நடத்தி கொண்டு வருகின்றது. இந்த காலை விசேஷித்த ஆராதனையே தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தருளும்படியாக அவரவர்கள் தாங்கள் தாங்கள் இருக்கின்ற நிலையிலே நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகின்றோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, உம்முடைய நேசகுமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கூடும் பொழுதெல்லாம் உம்மை கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக மறு உத்தரவு அருளுகிற தகப்பனாக இருக்கின்றீரப்பா. இந்த காலையிலும் நீர் எங்களுக்கு அருளிய இந்த விசேஷித்த ஆராதனைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். பரலோக தேவன், ஆராதனையின் துவக்கு முதல் முடிவு மட்டும் நீர் முன்னின்று சிறப்பாய் நடத்தி தந்து நாமத்திற்கு மகிமை வர பண்ணுவீராக. பாடல்கள், துதி ஸ்தோத்திரனை ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள், தூதுகள் என்று ஒவ்வொரு பகுதிகளிலேயும் உடைய மகிமை கர்த்தர் விளங்க செய்வீராக. பங்கு கொண்டது, ஆராதனையில் இணைந்திருந்தது நல்லது என்று சொல்லத்தக்க வண்ணமாய் தேவன் தம்முடைய நல்ல நாமத்தை அடியார்கள் மூலம் நீர் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. ஆங்காங்கே இப்படிப்பட்ட ஊடகங்கள் மூலமாக, ஆன்லைன் மூலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருள்வீராக. எங்கள் தலைமை சபை, கிளை சபை, உலகமெங்கிலும் தேசம் எங்கெங்கிலும் சகல பரிசுத்தவான்கள் நடத்துகின்ற ஒவ்வொரு ஆராதனைகளிலேயும் தேவனாகிய கர்த்தருடைய தெய்வீக ஆசீர்கள் பொழிந்தருளப்படட்டும். உம்முடைய நல்ல நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். சகல மகிமை கணம் துதிகள் உமக்கு ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் நம் ஜபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். மெய்யாகவே இந்த காலையிலே அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை வரைக்கும் என்றென்றும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே தரியு ராஜா ஒரு காலை பொழுதிலே அவன் சிங்கக்கெபியின் அருகாமையில் வந்து, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்ற ஒரு கேள்வியை அந்த காலையிலே அவன் எழுப்புகின்றான். அவன் எழுப்பிய அந்த கேள்விக்கு மறுபதில் தானியேல் கொடுக்கிறார், ஆம், நான் ஆராதிக்கிற தேவன், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தமது தூதர்களை அவர் அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டபடினால் என் தேவனாகிய கர்த்தரனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று அவன் சொன்னான். உண்மையாகவே காலையிலே, இந்த காலையிலே நம்முடைய பதிலும் அப்படியாகத்தான் இருக்கின்றது. நாம் கடந்து வந்த பாதையிலே, பயணத்திலே எத்தனையோ சூழ்நிலைகள் சாதகமற்றதாக இருந்தாலும், பாதகமான பல சவால்களை நாம் சந்தித்தாலும், தேசத்திலும் ஆங்காங்கே பல கொள்ளை நோய்கள், பற்றாக்குறைகள், எதிர்மறையான பல நிலைகள் இருந்தாலும், எந்த சாதகமற்ற சூழ்நிலைகளும் நம்மை சங்கடப்படுத்தி விடாதபடிக்கு தேவன் தீமைகள் நம்மை சேதப்படுத்தாதபடி அற்புதமாய் நம்மை தப்புவித்தார், அருமையாய் நம்மை பாதுகாத்தார், ஆச்சரியமாய் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்தார். ஆண்டு துவங்கி இந்த நாள், இந்த நேரம், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை அவரே பாதுகாத்தார், அவரே நம்மை காப்பாற்றினார், அவரே நம்மை முழுவதும் அரவணைத்து கொண்டார். அதை எண்ணினவர்களாக, நினைவு கூர்ந்தவர்களாக உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பண்புலியாய் என்னை நினைத்தார், சிங்கக்கெபியோ குறைச்செவியோ அவர் என்னை காத்திடுவார் என்ற பாடலை சேர்ந்து உற்சாகமாய் சந்தோஷமாய் பாடி
இந்த காலையிலே தேவனுடைய நாமத்தை ஒவ்வொருவரும் நாம் மகிமைப்படுத்த போறோம். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டேரிக்கும் மக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டேரிக்கும் மக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சொல்வோம், சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் தேவனாகி கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், நீ அவர்களுக்கு பயப்படாதே, உன்னை ரட்சிக்கும்படி நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலையில் உண்மை தேற்றக்கூடியதா இருக்கிறபடினாலே கைகளை தட்டி சந்தோஷமா உற்சாகமா பாட போறோம். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் வீழ்த்துவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் வீழ்த்துவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். சுலபமா, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் மக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், எந்த நிலையில் நான் இருந்தாலும் அவர் உன்னோடு இருக்கிறார். சுட்டெரிக்கும் மக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ அவரே, அவரே என்னை காப்பவர். சொல்வோம், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்வோம், தேவ ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறதுனால பிசாசின் சூழ்ச்சிகள் நம்மை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர். சொல்வோம், அவரே என்னை, அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்வோம், சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார்.
கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காத்து கை உயர்த்தி, அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர். அவரே என்னை அவரே காப்பவர் காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார், அவர் நம்மை காத்திடுவார், அவர் நம்மை காத்திடுவார், காத்திடுவார். அவரே 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 காத்திடுவார். உண்மையாகவே அவர் நம்மை அதிசயமாய் வழிநடத்தினார், ஆச்சரியமாய் வழிநடத்தினார், அற்புதமாய் வழிநடத்தினார். எண்ணி பார்க்கும் பொழுது வியக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கின்றது. இந்த நாட்களை நாம் கடப்போமோ, இந்த மாதத்தை கடப்போமோ என்றெல்லாம் பல சந்தேகங்கள் உள்ளங்களில் எழும்பினது உண்டு, பல கேள்விக்குறிகள் எழும்பினது உண்டு. ஆனால் தேவன் தம்முடைய மிகுந்த இரக்கத்தால் நம்மை நடத்தி நாம் கடக்க வேண்டியதை நாம் கடக்கும்படி கர்த்தர் செய்தார். நாம் தாண்ட வேண்டியதை நாம் தாண்டி வரும்படி கர்த்தர் செய்தார். நாம் மேற்கொள்ள வேண்டியதை மேற்கொள்ளும்படி தேவன் நமக்கு இரக்கத்தை காண்பித்தார். நாம் ஜெயிக்க வேண்டியதை ஜெயிக்கும்படி தேவன் நமக்கு கிருபைகளை தந்தார். நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கும் ஜெயிப்பதற்கும் கடப்பதற்கும் தாங்குவதற்கும் தாண்டி வருவதற்கும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் அவர் நமக்கு சம்பூர்ணமாய் அருளினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் சொந்தமே. அவர்தான் நமக்கு எல்லா சோர்ஸும். அவர் நம்மளை பெட்டரா வச்சிருக்கிறதுனால தான் நமக்குன்னு ஒரு சொந்தம் இந்த உலகத்துல இருக்கு. அப்ப இந்த உலகத்துல சில சொந்தம், சில சொத்து, சில உறவு இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே உண்மையான சொந்தமாய் அவர் நம்ம கூடவே இருக்கிறதுனால தான். யோசிப்புக்கு பாருங்க, நல்ல ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, கூட பிறந்தவங்களா இருக்கிறாங்க, பேரண்ட்லாம் இருக்கிறாங்க, பெரிய ஒரு குடும்பம் தான், ஒரு பெரிய ஃபேமிலி தான், ஒரு பெரிய சொந்தம் தான். ஆனா அந்த சொந்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில் பல பாதகமான சூழல்களை ஏற்படுத்தினது. ஆனால் உண்மையான தேவ சொந்தம் அவன் லைஃப்ல இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவனை சூப்பரா அற்புதமா மேன்மைப்படுத்தினார். எகிப்து தேசத்திலே ஒரு கைதியா இருந்தான், ஆனா உத்தம சொந்தமாய் இருக்கக்கூடிய தேவன் அந்த தேசத்தின் அதிபதியாய் அவனை மாற்றினார். மாற்றினதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சொந்தம்லாம் தேடி வந்துச்சு அவனை. அவன் தான் எல்லாரையும் பராமரிச்சான். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை தாங்கிறதுக்கு நாலு பேர் இருக்காங்க, உங்களை பாராட்டுவதற்கு நாலு பேர் இருக்காங்க, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாலு பேர் இருக்காங்க, உங்களுக்கு நட்பு கொள்ள நாலு பேர் இருக்காங்க, உங்க வாழ்க்கையில எல்லா இன்பத் துன்பத்திலையும் பங்கெடுக்கக்கூடிய நாலு பேர் இருக்காங்கன்னு சொன்னா அந்த நாலு பேரைய பற்றி கொள்ளாதீங்க. அந்த நாலு பேர் உங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் அறியாத ஒருவர் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறதுனால தான். அவர் உங்களுக்கு எல்லா ஆற்றலையும் பலனையும் பதவியையும் பட்டத்தையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் உயர்வையும் மேன்மையும் கொடுத்ததுனால தான் நாலு பேர் உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு எல்லா சொந்தங்களுக்கும் மேலாய் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தமாய் இருக்கக்கூடிய தேவனை என்றைக்குமே நினைத்து பார்க்க வேணும். இந்த உலகத்திலே உண்மையான நம்முடைய சொந்தம் அவராகவே இருக்கிறார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட
யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள சொல்வோமா, உம்மை விட ஏதும் இல்லை. அவர் யாரு? வாய திறந்து இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, 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 எனக்கெல்லாம் இயேசுவே. சென்ற வாரத்தில் ஒரு அருமையான ஒரு சகோதரர் நான் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிலேஷன்ஸ்லாம் பொலிட்டிக்கலில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பெரிய செல்வாக்குள்ளவங்களாம் அவரோடு கூட இருக்கிறாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் எல்லாரையும் அவருக்கு பெரிய விதத்தில் தாங்கிக்கிட்டு இருக்காங்க, நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் சொன்னார் பாருங்க, அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு அவங்கள என்ன மதிக்கிறாங்க, நேசிக்கிறாங்கன்னா உண்மையுள்ள சொந்தமாக இருக்கக்கூடிய தேவன் என் கூட இருந்து என்ன ஒரு நல்ல பொசிஷனில் வச்சிருக்கிறதுனால தான் அந்த சொந்தம்லாம் என்ன சார்ந்திருக்கிறாங்க. உண்மையான சொந்தமாக இருக்கக்கூடிய கர்த்தரை நான் சார்ந்து கொண்டிருந்து இருக்கிறதுனால தான் அவங்களாம் என்னை சார்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ உண்மையாகவே கர்த்தரை நாம் எப்பொழுதெல்லாம் சார்ந்து கொள்கிறோமோ அந்த உண்மையான சொந்தமாக இருக்கக்கூடிய கர்த்தரை நாம் சார்ந்து கொள்றதுனால, அவரையே உண்மையான சொந்தமாய் நாம் கணிப்பதனால, நம்புவதனால, அவரை அனுபவிக்கிறதுனால மற்ற சொந்தங்கள் நமக்கு ஃபேவராக அமைகிறாங்க. அப்போ இந்த காலையில் உணர்ந்தவர்களாக சேர்ந்து பாட போகிறோம். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. தழும்புகளால் குணமானி, அவருடைய தழும்புகளே நம்மை குணமாக்குகிறது. எல்லா வாதைகளையும் நம்முடைய வாழ்க்கை வெற்று அவருடைய தழும்புகளை அகற்றுகிறது என்ற புரிதலோடு உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன். நான் பலனானேன். இயேசுவே, இயேசுவே, இயேசு
நான் பிழைத்துக்கொண்டேன். உம் பாசத்தினால் நான் தீகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக்கொண்டேன். உம் பாசத்தினால் நான் தீகைத்து போனேன். நான் தீகைத்து போனேன். நான் தீகைத்து போனேன். இயேசுவே நிலை நிற்கின்றேன். உன் காருண்யத்தால் நான் உயர்த்தப்பட்டேன். உம் நீதியினால் நான் நிலை நிற்கின்றேன். உம் காருண்யத்தால் நான் உயர்த்தப்பட்டேன். நான் உயர்த்தப்பட்டேன். நான் உயர்த்தப்பட்டேன். இயேசுவே பிறந்து விட்டேன். உம் சேவைக்காக நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன். உம் சேவைக்காக நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். இயேசுவே சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சேர்ந்து வாய் திறந்து சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள அவரே நம்முடைய நீதியும், அவரே நம்முடைய பரிசுத்தமும், அவரே நம்முடைய மீட்பும், அவரே நம்முடைய தீர்க்காயுளும், அவரே நம்முடைய கனமும் மகிமையும் மேன்மையும் உயர்ந்த கண்மலையும் அடைக்கலமுமாக இருக்கிற அந்த அற்புதமான தேவனுடைய பிரதான காருண்யத்தினாலே நாம் இந்த உலகத்திலே பிறந்தோம், வாழ்ந்தோம், ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய தயவுகள் மாத்திரம் நமக்கு இல்லாமல் போயிருக்குமே ஆனால் எப்பொழுதோ சத்ரு நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பான்.
அவருடைய காருண்யம் மட்டும் நம்மை சூழ்ந்து கொள்ளாமல் இருந்திருக்குமே ஆனால் எப்பொழுதோ எதிரிகள் நம்முடைய முன்னேற்றத்தை கெடுத்திருப்பார்கள். தேவனோ கிருபையிலும் இரக்கத்திலும் நம்மில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கத்தையும் தயவையும் நமக்கு காண்பித்தபடியினாலே முடிவில்லாத அவருடைய இரக்கத்தினாலே இன்றைக்கு நாம் நிலைத்திருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இந்த நிலையே பாக்கியமான ஒரு நிலை. இதுவே ஒரு பெரிய அதிசயம், இதுவே ஒரு பெரிய அற்புதம். அநேகர் தங்கள் சொந்த வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய காரியத்தெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் நீங்களும் நானும் இன்னைக்கு பிழைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமே, இதுவே ஒரு பெரிய அற்புதம், இதுவே ஒரு பெரிய அதிசயம், இதுவே ஒரு பெரிய காரியம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஞானி, ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தாராம். அவரிடத்துல சில வாலிபர்கள் சென்று சில கேள்விகளை கேட்டார்களாம். ஐயா, நீங்க ரொம்ப பெரியவர், பெரிய ஞானியெல்லாம் சொல்றாங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம், பலருடைய கேள்விகளுக்கு நீங்கள் தெளிவான விடைகளை எல்லாம் அளிக்கிறீர்கள். இன்னைக்கு நாங்கள்லாம் சேர்ந்து உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சில வாலிபர்கள் கேட்டார்களாம். அந்த பெரியவர் சொன்னாராம், சொல்லுங்க தம்பி, என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னாராம். அப்ப அந்த தம்பிங்கள்லாம் சொன்னாங்களாம், உலகத்துல ஏழு அதிசயம் இருக்குன்னு சொல்றாங்க ஐயா, அந்த ஏழு அதிசயத்திலேயே மிகப்பெரிய அதிசயமா நீங்க எந்த காரியத்தை நீங்க நினைக்கிறீங்க, அந்த ஏழு அதிசயத்திலேயே பெரிய அதிசயமா நீங்க எதை பார்க்குறீங்க, அது எதுவா இருக்கும் நீங்க எண்ணி பார்க்குறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த பெரியவர் முதிர்ந்தவர் சொன்னாராம், தம்பி நீங்களும் நானும் இந்த நிமிஷத்துல உசுரோடு இருக்கோம் இல்லையா, இதை விட பெரிய விஷயம், பெரிய அதிசயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லப்பா. நீயும் நானும் இல்லை என்றால் இங்க அதிசயம் அற்புதம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நீயும் நானும் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோமே, இதுவே ஒரு பெரிய அதிசயம், பெரிய அற்புதம். நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கோம் பாருங்க, இந்த ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோமே, இத மூலதனமா வச்சுதாங்க நம்ம எல்லா பெரிய காரியத்தை நம்ம செய்ய போறோம். இன்னைக்கு அனைவருக்கு புரியல, அதிசயம் நடக்கல, அற்புதம் நடக்கல, அதுதான் அற்புதம், அதுதான் அதிசயம்ன்றாங்க. நீங்களும் நானும் உயிரோடு பிழைத்திருக்கிறதே ஒரு பெரிய அதிசயங்க, பெரிய அற்புதங்க. அநேகர் சொல்லுவார்கள், வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு காசு வேணும், வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பணம் வேணும், பட்டம் வேணும், படிப்பு வேணும், மக்களுடைய செல்வாக்குகள் வேணும், ஆள்பலம் வேணும், ஆயிரத்தெட்டு மேட்ரோ சொல்லுவாங்க. நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உயிர் வேணும். உயிர் மட்டுமின்றி, ஜீவன் மட்டுமின்றி, நமக்கு நல்ல சுகபரன் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் அதனால் ஒரு பயனும், ஒரு பயனும் கிடையாது. ஆனா தேவன் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தம்முடைய தயவை நமக்கு காண்பித்து மிகப்பெரிய காருண்யத்தை நம்ம மேல வைத்து இன்றைக்கும் அவரை மகிமைப்படுத்த நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்தாரி. அதை எண்ணி நல்ல வாயிலை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா, இதயபூர்வமா ஆண்டவரை துதிக்கலாமா, கனப்படுத்தி மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா, நல்ல நல்ல விடுதலையா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் அவர்கள் வீடுகளில் நீங்கள் இருந்தாலும் பல டிஸ்டர்பன்ஸான விஷயங்கள், இடையூறுகள் இருந்தாலும் அங்கங்க எழும்பி போகாம அந்தந்த காரியத்தை கவனிப்பதை நிறுத்திவிட்டு சில மணி நேரங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? முடிஞ்ச நீங்க எழும்பி நின்று ஆராதிக்கலாம், கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாம், கண்களை மூடி ஆராதிக்கலாம். உங்களை முழுமையாய் ஆண்டவருக்கு சரணாகதி ஆக்கி முற்றிலும் அவருக்கு அர்ப்பணித்து மகிமையும் மாட்சிமையும் உள்ள மகத்துவம் உள்ள தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து அல்லேலூயா 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 மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கு பாத்திரரே மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கு பாத்திரரே மாறிடாத என்னிசரே. Yeah.
ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆவியோடு உம்மை ஆராதிக்கின்றோம் ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோம் மீண்டும் மாட்சிமை உள்ளவரேனு மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கு பாத்திரரே எல்லா கன மகிமை துதிகளுக்கு பாத்திரரே மாறிடாத என் நேசரே துதிக்கு பாத்திரரே மாறிடாத சரி ஊதிக்கு பாத்தி கைகளை அசைத்து ஆராதனை 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 ஆரா உமக்கே சகல மகிமைகள் கணங்கள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் அத்தனை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே ஓ நீர் என்றென்றும் மகிமைப்படுத்தத்தக்க தேவன் அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே அறிக்கை செய்யும் முழங்கால்கள் யாவும் முடங்கும் ஆராதிக்கப்படத்தக்க அற்புதமான தேவனே உள்ளும் ரகசியம் என்னோ ஆராதனை தனை ஆராதனை ராதனை ஆரா ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவ
அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. சொந்தங்களையும் பந்தங்களையும் உறவுகளையும் நண்பர்களையும் எதிர்நோக்கி இவர்கள் மூலம் ஒரு சகாயம் கிடைக்கும், இவர்கள் மூலம் நமக்கு ஒரு நன்மைகள் உண்டாகும் என்று பார்த்து வெட்கப்பட்டு துவண்டு போயிருக்கின்றீர்களோ, இந்த காலையிலே உங்கள் முகங்களை பிரகாசமடைய செய்கிற மகா மேன்மையான தேவனை நோக்கி, ஏன் நாம் அவரை பார்க்க கூடாது? அவரை பார்க்க பார்க்க நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை பார்க்கிற ஒருவரும் வாழ்விலே அசிங்கம் அடைவது இல்லை. ஒருவேளை கடந்த நாட்களிலே சில அவமானங்கள் வெட்கங்கள் வந்திருந்தாலும் வருத்தம் அடையாதீர்கள். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை அருளக்கூடிய மகா பரிசுத்த தேவன் உங்களுக்கான அழகான எதிர்காலங்களை அவர் நேர்த்தியாக வரைந்திருக்கிறார், நேர்த்தியாக அவர் தீர்மானித்திருக்கிறார். வித்தியாசமான எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் விசேஷமான தேவன் உங்களை விசேஷமாகவே பார்க்கின்றார். எந்த அளவுக்கு நீங்கள் அவரை சார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருப்பீர்கள். சந்திரனுக்கு நிலவுக்கு சுயமான ஒரு வெளிச்சம் கிடையாது. எந்த அளவுக்கு அந்த சந்திரன் நிலவானது சூரியனை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோ, அதற்கு நேராக அது நிலை பெற்று கொண்டிருக்கிறதோ, சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளியின் மூலமாகத்தான் சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில பிரகாசித்துக்கிட்டே இருப்போம், அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தப்பட்டுகிட்டே இருப்போம், அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்போம். எதை குறித்து நாம் பதறுவது கிடையாது. ஆகவேதான் சாத்ராக்குக்கும் மேஷாக்குக்கும் ஆபேத்னேகோவுக்கும் அவ்வளவு ஒரு தைரியம் இருந்தது லைஃப்ல, அவ்வளவு பெரிய தைரியம் இருந்தது. சட்டங்கள் எதிராக இருந்தது, அதிகாரங்கள் எதிராக இருந்தது. ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவனுங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், நாங்க அவரையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ராஜாவின் எதிர்மறையான சட்டங்களாக இருந்தாலும் அக்னியின் சூளையானாலும் எத்தனை தீமையானாலும் நாங்கள் காக்கப்படுவது உறுதி. இன்னைக்கு அந்த தைரியம் அநேக தேவ மக்களுக்கு இல்லாதபடினால்தான் வித்தியாசமான சூழ்நிலைகளை கண்டு விசனம் அடைகிறார்கள். தைரியம் கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள், கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து ஆராதனை இருக்கிறார் என்ற பேரானந்த பரவசத்தோடு முற்றிலும் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, அவரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக, ஓ நம்முடைய எண்ணம் சித்தம் நினைவு முழுவதும் ஓ ஆராதனைக்கு நேராக திருப்பப்படட்டும். ஆராதிக்கிற தேவனுக்கு நேராய் தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா,
அல்லேலூயா ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடந்திடுவான் தேவாதி தேவன் ராஜாதி ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, இருள் நீங்கட்டும் ஆண்டவரே, வெளிச்சம் சூரியோதயமாய் விளிரட்டும் ஆண்டவரே, கண்ணீர் கவலை நஷ்ட வருத்தங்கள் மாறட்டும் ஆண்டவரே, ஆராதிப்பதின் மூலமாய் வரக்கூடிய பலனும் தைரியமும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே, உம்முடைய பேரின் சமூகத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் சேர்ந்து அனைவரும் நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் கைகளை அசைச்சி உமக்காகத்தானே உயிர் வாழிவே, உம்மை தானே நேசிக்கிறே, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நீ உமக்காக உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை நீ உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் நேசிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் நேசித்தவர்கள் நேசிக்க தவறினாலும் கைப்பிடித்தவர்கள் கைவிட்டாலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன அவருடைய உண்மை, அவருடைய உண்மையான வார்த்தை, அது தலைமுறை தலைமுறைக்கும் என்றென்றும் நிற்கக்கூடியதாக இருக்கின்றதே. அவர் நம்மை விட்டு விலகாதபடியினாலே, நமது வாழ்வின் துணையாய் அவர் நம் பக்கத்தில் இருக்கிறபடியினாலே, வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, கண்ணீரை நீக்கி ஆயே
சாய்ந்து கொள்ளுகிற தருணம் இது. அவர் தோள் மேல் அவரோடு நெருங்கி காணப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் இது. கண்களை திறந்து வேடிக்கை பார்த்து தேவ மகிமையை அசட்டை செய்யாமல் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு, அவருடைய நேச அன்பில் மயக்கம் அடைந்த ஒரு பேரின்பத்தோடு, முற்றிலுமாய் தேவ சமூகத்தை சார்ந்து கொண்ட ஒரு இருதயத்தோடு, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை பிரியாத ஒரு வரம், உம்மை பிரியாத ஒரு மனம், உமை பிரியாத ஒரு எண்ணம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று ஒரு வாஞ்சையோடு கேட்கலாமா? மணவாட்டி மணவாளனை தேடி செல்லுகிறாள். ராக்காலத்திலே அந்த மணவாளன் மேல் அவருக்கு இருந்த, அவளுக்கு இருந்த அந்த நேசத்தில் மயங்கி, எப்படி சொல்றது, மயங்கி மனசை பறி கொடுத்தவளை அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். என் நேசரை கண்டீர்களா என்று அவருடைய நேசத்தால் சோகமடைந்தவளா? ஏன்னா அவருடைய நேசத்தை நீங்க ருசி பார்த்து விட்டால், அந்த மகா மேன்மையான அன்பை நீங்கள் அனுபவித்து விட்டால், மட்டமான ஒரு அன்புக்கு நீங்கள் ஒரு நாளும் ஏங்கி தவிக்க மாட்டீர்கள். அவருடைய அன்பு ஒன்றே நம்மை திருப்திப்படுத்துகிறது. அவருடைய அன்பு ஒன்றே நம்மை நிரப்புகிறது, நம்மை சந்தோஷிப்பிக்கிறது. இந்த உலகத்திலே நம்மை அந்த தெய்வீக தொடுதல், அவரோடு நமக்கு ஏற்படக்கூடிய நித்திய சந்திப்புகள், நம்முடைய வாழ்க்கையே அது மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கின்றது. சவுல் கொடூரமானவன் தான், சபையை பாழாக்கினவன் தான், துன்புறுத்தியவன் தான், மாம்ச பிரகாரமாய் போராடக்கூடியவன் தான். ஆனால் தேவனை சந்தித்த ஒரே ஒரு சந்திப்பு, ஒரே ஒரு தொடுதல் அவன் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றமும், ஜீவியத்திலே ஒரு பெரிய எழுப்புதலும் உண்டு பண்ணினது. அதுபோல இன்னைக்கு மாம்ச கண்களை மூடி ஆவியின் நிலையில அவரை, நான் உம்மை பார்க்கணும், உம்மடியில் தவழனும், உம்மோடு நடக்கணும், உம்மோடு பேசணும். ஆராதிக்கிற அத்தனை உள்ளங்களும், அத்தனை உள்ளங்களும், நான் உம்மை பார்க்கணும், உம் கரத்தை பிடிக்கணும், உம்மோடு நடக்கணும், பேசணும். நான் உம்மை பார்க்கணும், உம் கரத்தை பிடிக்கணும், உம்மோடு நடக்கணும், உம்மோடே பேசணும். இயேசுவே, உம்மை பிரியாத வரம் ஒன்று வேண்டும். இயேசுவே, உம்மை மறவாத இதயம் ஒன்று போதும். இயேசுவே, உம்மை
இயேசுவே மறவான் இதயம் போதுமே. உம்மை கட்டி பிடிக்கணும் மார்பில் சாயனும் மடியில் உறங்கணும் உம்மோடே வசிக்கணும். உம்மை கட்டி பிடிக்கணும் மார்பில் சாயனும் மடியில் உறங்கணும் உம்மோடே வசிக்கணும். இயேசுவே உம்மை பிரியாத வரம் ஒன்று வேண்டும். இயேசுவே உம்மை மறவாத இதயம் ஒன்று போதும். இயேசுவே உம்மை பிரியாத வரம் ஒன்றே. இயேசுவே உம்மை மறவாத இதயம் போதுமே. தேவனை நெருங்கி சேரும் பொழுதெல்லாம் குற்றப்படுத்துகிற பிசாசு உன்னாலெல்லாம் ஆண்டவர் மேல அன்பு வைக்க முடியாது. நீ எல்லாம் அவருடைய பாசத்துல மூழ்கி இருக்க முடியாது. ஏன்னா நீ தப்பு பண்ற ஆளு, நீ குற்றம் பண்ற ஆளு, உனக்கு என்ன தகுதி இருக்கு அவரிடத்தில் நெருங்கி சேர்வதற்கு? உன்கிட்ட பரிசுத்தம் இல்லை, உனக்கிட்ட நீதி இல்லை, நீ அந்த ரங்கத்துல மிகப்பெரிய அசுத்தம் உள்ள ஒரு நபர் என்று சொல்லி குற்றம் சாட்டுவான். அவன் 1000 குற்றம் சாட்டினாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தம் இன்றைக்கு ஆராதிப்பதற்கு அர்ப்பணிக்க தங்கள் உள்ளங்களையும் தங்கள் சரீரங்களையும் ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளையே, உன்னை முழுவதுமாய் சுத்திகரித்தவர் தகுதியாக்குகிறார். அதனால பிசாச பார்த்து எனக்கு தகுதி இல்லாவிட்டாலும் அவர் என் ரத்தத்தால கழுவி தம் மகனா மாத்தினதுனால, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, எந்த நிலையிலும் நான் அவரோடு நெருங்கி வாழ்வதற்கு நான் தகுதியாக்கப்பட்டவன் என்ற சிந்தையோடு, எனக்கு தகுதி இல்லை ஆனால் நானும் பிள்ளையே, இதில் மாற்றம் இல்லையே, அன்புக்கு ஈடில்லையே, எனக்கு தகுதி இல்லையே ஆனால் நானும் பிள்ளையே, இதில் மாற்றம் இல்லையே, அன்புக்கு ஈடில்லையே. இயேசுவே உம்மை பிரியாத வரம் ஒன்று வேண்டும். இயேசுவே உம்மை மறவாத இதயம் ஒன்று, இயேசுவே பிரியாத வரம் ஒன்று, இயேசுவே இதயம் போ. கைகளை உயர்த்தி ஜீவனே உயிரின் பெலன் என் உயிரின்
ஷியந்தருளுனு லேன்னரிமா ஷேகா லேரா ஷியந்தலுனு லேன்மரஹல ஷியந்தனு ஹாலுனு ஷே முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு முழு சரீர அவயவங்களையும் அர்ப்பணித்து பிதா குமாரின் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே எங்களை முழுவதும் உம்முடைய பாதத்திலே சரணாகதியாக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகல மகிமை கணம் துதி ஆராதனைகளை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் பாச தகப்பனே. ஆமே 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 ஆமே. அன்பானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு ஆராதனையை தேவன் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். மெய்யாகவே இந்த ஆராதனை நமக்கு ஒரு பேராசீர்வாதத்தை அருளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே இணைக்கப்பட்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இடையூறு இன்றி பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கின்றோம், அழைக்கின்றோம். உண்மையாகவே எத்தனை காரியங்கள் இருந்தாலும் சபையிலே இங்கே தனியாக தான் நாங்கள் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கிருந்து உங்கள் முகத்தை பார்த்து தேவனுடைய வார்த்தையை பேசுவதில்தான் எனக்கு பெரிய சந்தோஷம். நான் ஒவ்வொரு முறையும் இந்த நாட்களிலே ஆலயத்திலிருந்து ஆராதிக்கும் பொழுது உண்மையாகவே நான் உங்கள் அனைவரையும் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். யோசித்து பார்க்குறேன், இன்றைக்கி ஆலயத்தை நான் பார்க்குறேன், காலியாக இருக்குது. இங்கே முன்னாடி இங்கே தம்பிமார்கள்லாம் உட்காந்துருப்பாங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இந்த பக்கம் சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், இந்த ஆலயம் நிரம்பி இருக்கும், வெளியே ஃபுல்லாக நிரம்பி வழியும். சில பேர் ஸ்ட்ரீட்லலாம் நின்றுட்டு இருப்பாங்க, அதை நான் எண்ணி பார்க்குறேன். அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக இருக்கும், குதூகலமாக இருக்கும். சிரிப்பின் சத்தம் ஒரு பக்கம், கரகோஷம் ஒரு பக்கம், ஆமேன் அல்லேலூயா சொல்லுகிற ஒரு சத்தம். உண்மையாகவே ஆராதிக்கிற பிரசங்கிக்கிற எனக்கு அது மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு ஔஷதமாய் அது இருந்து வந்தது. உண்மையாகவே உங்களை பார்த்து ஆராதிப்பதும் ஆராதனை நடத்துவதிலும்தான் மிகப்பெரிய ஒரு பேரானந்தம் இருக்கின்றது. கண்டிப்பாக அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் யாரும் என்னை பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் உங்கள் யாரையும் பார்க்க முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் என் மனதில் இருக்கிறது. ஆனால் தேவன் இந்த காரியங்களை மாற பண்ணுவார். சீக்கிரத்தில் முன்பு இருந்தது போல மிக உற்சாகமாய் மிக சந்தோஷமாய் நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்த போகின்றோம். சீக்கிரத்திலே கர்த்தர் சாத்தானை நமது காலின் கீழ் நசுக்கி போடுவார். சீக்கிரத்திலே தேவன் சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக்குவார் என்பதை நம்முடைய நம்பிக்கைகளாக இருக்கட்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்முடைய நம்பிக்கைகள் வீண் போகாது. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய முழு கவனத்தை நாம் செலுத்த போகின்றோம். இன்றைக்கும் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தேர்வு செய்து அந்த வசனத்தை நாம் வாசித்து வாசிக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து சுருக்கமாக தேவனுடைய செய்தி நாம் தியானம் செய்து நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகின்றோம். ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச தேவ மக்கள், உங்களுடைய காரியங்கள் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் மற்ற உங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் பங்கெடுக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், விழிப்புடன் இருக்கிறோம். தேவநாம மகிமைக்காக கர்த்தருக்கு ஊழியக்காரனாக உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிதான காரியங்களை செய்வாராக. மகிழ்ச்சியோடு இருங்கள், சந்தோஷத்தோடு இருங்கள். கர்த்தர் நமக்கு மிக மிக நல்லவராகவே இருக்கின்றார். இந்த காலையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 25:8 நாம் வாசிக்க கேட்போம்.
அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை அவரே துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். தேவன் தமது மக்கள் ஜனங்களுடைய நிந்தையை அவர்களை விட்டு தேவன் அகற்றுகிறார், நீக்குகிறார். இந்த பூமியில, இந்த உலகத்தில், இந்த ஊரில் நம்ம நல்லா இருக்கிறதுனால இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க என்ற முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. ஏன்னா இந்த பூமியில், இந்த உலகத்தில், நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில், சமுதாயத்தில் நன்றாய் வாழ்கின்றவர்களை விட வருத்தப்படுகிறவர்களும் வேதனைப்படுகிறவர்களும் நிந்திக்கப்படுகிறவர்களுமே அதிகமான பேர் இருக்கின்றார்கள். நாம் நம்முடைய சொந்த வாழ்வில் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்றபடியினால் நம்மை சூழ்ந்த எல்லாருமே சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய அநேகர் சந்தோஷமாக இருப்பதை பார்க்கிலும் சங்கடப்படக்கூடியவர்களும் வருத்தப்படக்கூடியவர்களும் கண்ணீர் விடக்கூடியவர்களும் கவலையிலும் அவமானத்திலும் சோகத்திலும் வாழக்கூடியவர்களே ஏராளமான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கின்றபடியினால் நம்மை சூழ்ந்த சமூகத்தினர் அத்தனை பேரும், அத்தனை தேவ மக்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறாங்க என்ற முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இங்கே இந்த பூமியிலே ஆரோக்கியமாய் இருக்கிறவர்களை விட வியாதி கொண்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல் உபாதைகளோடும் பல வகையான சோர்வு பலவீனங்களோடும் வாழக்கூடியவர்களே அதிகமாக இருக்கின்றார்கள். நாம் பொருளாதாரத்திலே ஒரு நல்ல நிலை அடைந்துவிட்டபடியினால், சகல வசதி வாய்ப்புகளோடு நாம் வாழ்கின்றபடியினால், இவ்வுலகில் பூமியில் இருக்கக்கூடிய எல்லோருமே சகல வளன்களோடு செல்வ செழுமைகளோடு வாழ்ந்து விடுகிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு ஒரு நாளும் நாம் வந்துவிட முடியாது. ஏனென்றால் இங்கே இந்த பூமியிலே நம்முடைய சமூகத்தை சேர்ந்த அநேகர் செல்வ வளன்களோடு வாழ்வதை பார்க்கிலும் கடன் தொல்லைகளோடும் பண பிரச்சனைகளோடும் வறுமையோடும் தரித்திரத்தோடும் ஏழ்மை நிலையிலே அடுத்த வேளை ஆகாரங்களுக்கு கூட எந்த விதமான சோர்ஸே இல்லாத ஒரு நிலையில் கஷ்டப்படக்கூடியவர்கள்தான் இன்றைக்கு அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இந்த எல்லா காரியங்களுக்கும் தீர்வை ஏற்படுத்தி எல்லாருடைய முகங்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைத்து எல்லோருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நிந்தைகளையும் நெருக்கங்களையும் அகற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, அற்புதமான கர்த்தருடைய குழந்தைகளே, உங்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட நெருக்க நிலைகள் இருந்தாலும் இந்த காலையிலே கர்த்தராகிய தேவன் தீர்க்க தரிசனமாக உன்னோடு கூடவே பேசுகிறார். உன் காயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உன் நிந்தைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், தேவன் ஒருவரே அதற்கு தீர்வாக இருந்து நிந்தைகளை அகற்றுகிறார், நீங்கள் நிந்தைகளை மாற்றுகிறார். அப்ப இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய காயங்களையும் ரணங்களையும் சோகங்களையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் வாதைகளையும் துன்பங்களையும் அகற்றுகிறவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அதற்காக தான் பூமியில சபையை வச்சிருக்கார். சபை அவர் வைத்ததின் நோக்கம் என்ன? போதகர்களை அவர் வைத்த நோக்கம் என்ன? சுவிசேஷகர்களை அவர் வைத்த நோக்கம் என்ன? நற்செய்தியாளர்களை வைத்திருப்பதனுடைய முகாந்திரம் என்ன? அடித்து துவம்சம் பண்ணுவதற்கும் காயங்களை ஏற்படுத்துவதற்கும் கடிந்து கொள்வதற்குமா? உலகத்திலேயே, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சபை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க, சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவருடைய திருச்சபை என்று சொல்வார்கள்.
உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு போதகர் அவர். இன்னைக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய சபையிலே உறுப்பினராக இருக்கின்றார்கள். அந்த தேசத்தினுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், நாடாளும் தலைவர்கள் அவருடைய சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார், தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்ததான அவருடைய பிள்ளைகளை தேற்றுவதும் பலப்படுத்துவதுமே இந்த சபையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே நான் ஒரு நாளும் என்னுடைய சபை மக்களை கடிந்து கொண்டு நான் பிரசங்கிப்பதே கிடையாது. அவர் சொல்லுகிறார், அவர் எழுதுகிறார், நானும் கடிந்து கொண்டு பிரசங்கிப்பது கிடையாது, தேவனும் அப்படிப்பட்டவர் அல்ல. அப்படி கடிந்து கொண்டு பிரசங்கிக்கிறவர்களுக்கு என் சபையை ஒரு நாளும் நான் அவர்களுக்கு கொடுப்பதே கிடையாது. என் சபையில் வரக்கூடிய பிரசங்கியார்களுக்கு கூட கடிந்து கொண்டு பேசக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சான்ஸே கொடுக்கிறது கிடையாதுன்னு அவருடைய புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்போ நான் இன்றைக்கி எதை சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் தமது பிள்ளைகள் அவருடைய வாழ்வில் வெளியரங்கமாகவோ அந்தரங்கத்திலோ இருக்கக்கூடிய எல்லா வருத்தங்களையும் எல்லா வேதனைகளையும் அவர் நீக்கக்கூடியவராக இருக்கிறார், மாற்றக்கூடியவராக இருக்கிறார், அகற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படி, எந்த ரகத்தில், எந்த விதத்தில், எந்த நிலையில் தேவ மக்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நிந்தைகளை அகற்றுகிறாராம், எந்த ரகத்தில், எந்த விதத்தில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களை அகற்றுகிறார் என்பதை இன்னைக்கு சபை மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேணும், அறிந்து கொள்ள வேணும், ஆராய்ந்து பார்க்க வேணும். சில நாட்களுக்கு முன்பதாக கூகுளில் சர்ச் பண்ணும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு அமெரிக்க மிஷினரியினுடைய காரியத்தை நான் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஜான் கிரஹாம் லேக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபருடைய காரியங்களை குறித்து நான் படித்து கொண்டிருந்தேன். அப்போ அவர் உடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் என்னென்னா, அவர் வாழ்ந்த, அவர் சபை நடத்திய, அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே பிளேக் நோய், பிளேக் வியாதி என்பது அந்த தேசம் எங்கிலும், அவர் வாழ்ந்த பகுதி எங்கிலும் பரவி இருந்தது. அப்போ தேசத்துல தானே பரவி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது சபை மக்களையும் அந்த வியாதி பிடித்து கொண்டது. சபை விசுவாசிகள் இப்படிப்பட்ட நோயினால் பீடிக்கப்பட்டு ஒவ்வொரு வாரமும் 1, 2, 3, 4, 5 ஒவ்வொரு மரணம், ஒவ்வொரு சாவு. இவர் தான் போய் அடக்கம் பண்ண பாஸ்டர் ஆச்சு, இவர் தான் போய் ஊழியக்காரர் போய் அடக்கம் பண்ணுறார், போய் அடக்கம் பண்ணுறார், அடக்கம் பண்ணுறார், அடக்கம் பண்ணுறார், அடக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சபை விசுவாசிகளில் இருக்கக்கூடியவர்களில் 100 பேருக்கும் அதிகமான பேரை இவரே அடக்கம் பண்ணியிருக்கிறார். குறைஞ்சது 100 பேர் சொல்கிறாங்க பாருங்க, 100 பேர் இவர் அடக்கம் பண்ணியிருக்காராம். வாரம் வாரம், சில நேரத்தில் ஒரு நாள் விட்டு, ஒரு நாள் விட்டு, ஒரு நாள் விட்டு, சில நேரத்தில் தினமும் சுடுகாடுக்கு போகிறதும் வரதுமா இது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ராத்திரியிலே வேத புஸ்தகத்தை திறந்து வைத்து கொண்டு கதறுகிறாராம், ஆண்டவரே இந்த பிளேக் நோயினால் தேவ ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்களே, உலக ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்களே, நிந்திக்கப்படுகிறார்களே, செத்து போறாங்களே, மடிந்து போறாங்களே, ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்தில் வருவதற்கு நீர் அனுமதி கொடுத்தீர், ஏன் ஆண்டவரே என் மக்கள் மரணிப்பதற்கு நீர் அனுமதி கொடுத்தீர், ஏன் ஆண்டவரே இந்த நோயை அனுப்பினீர், அவர் கேட்கிறார், ஏன் இந்த நோயை அனுப்பினீர், ஏன் இந்த நோய் வரணும், ஏன் இந்த நோயை நீர் எடுத்து போட்டுறக்கூடாதா, நீர் இந்த நோயை மாத்திரக்கூடாதா, இந்த நிந்தைய, இந்த கண்ணீரை, இந்த மரணத்தை, இந்த ரோகத்தை, இந்த வியாதியை எங்கள் தேசத்தை விட்டு, எங்கள் சபை மக்களை விட்டு நீர் அகற்றிவிடக்கூடாதா, ஏன்பா அனுமதிச்சிங்க, எதனால் இது வந்துச்சு, மக்களுடைய பாவத்தால் வந்துச்சா, மக்களுடைய குறையினால் வந்துச்சா, எங்களுடைய அக்கிரமத்தால் வந்துச்சா, என்ன அக்கிரமம் நாங்கள் பண்ணோம் சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் திருந்துறோம்னு சொல்லிட்டு கதறி கதறி கத்தி கத்தி ஜெபம் பண்ணுறாரோ. வேத புஸ்தகத்தை முன்பதாக வைத்து பிரித்து அதை வாசிக்கிறாராம், ஒரு பக்கம் கதறுகிறாராம், ஒரு பக்கம் புலம்புகிறாராம். 100 கணக்கான மக்களை நான் அடக்கம் பண்ணிட்டேனே, இது வரைக்கும் என் சபை மக்கள் இப்படி கொத்து கொத்தா சாகிறாங்களே இந்த நோயினால வியாதினாலேன்னு கதறி கதறி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது வசனத்தின் மூலம் கர்த்தர் அவரோடு பேச ஆரம்பித்தாராம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை கர்த்தர் அவருக்கு கோடிட்டு காண்பித்து கொடுத்தாராம்.
ஒரு பிள்ளை தன் தகப்பனுத்துல மீனை கேட்டால் அவனுக்கு அந்த தகப்பன் பாம்பை கொடுப்பானா? ஒரு பிள்ளை அந்த தகப்பனுத்துல அப்பத்தை கேட்டால் அந்த பிள்ளை அவன் கல்லை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேனை கொடுப்பானா, தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் கூட இதை கொடுக்க மாட்டீர்களே. உங்கள் பரமபிதா, அன்பின் பிதா, நான் கொடுப்பேன் சொல்லி நீ நம்புறியா? இப்பதான் அவருக்கு கண்கள் திறக்க ஆரம்பித்ததுதான். அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, இந்த வியாதிக்கு காரணம் கர்த்தர் தான், இந்த மரணத்தை தான் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. மக்கள்லாம் ஏதோ ஒரு அக்கிரமமான ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு, அதனால தான் இந்த நோய் வந்துருச்சு போல, இந்த வியாதி வந்துருச்சு போல, தேசத்தை பாதிச்சுக்கிட்டு இருக்கு போல, கர்த்தருடைய மக்களை கொன்னு குவித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இவர் என்ன ஜபிக்கிறாரு? ஆண்டவரை இதை எடுத்து போடும், ஏன் அனுமதிச்சிங்க, ஏன் இது வரணும்னு சொல்லிட்டு இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஆண்டவர் அவரோட முகமுகமா பேசுறாரு. நான் அப்படி கொடுப்பேனா? நான் அப்படி கொடுக்கிற தேவனா? நான் அப்படி கொடுத்துருக்கிறனா? கோடிட்டு காண்பித்து கொடுத்தாராம் ஆண்டவர். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புத்தகத்தை வாசித்துப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 33.5 வருஷத்தில் யாராகிலும் ஒருவருக்காகிலும் அவர் நோய் கொடுத்திருக்காரா, வியாதியை கொடுத்திருக்காரா, மக்களை சங்கடப்படுத்தியிருக்காரா, சஞ்சலப்படுத்தியிருக்காரா? கர்த்தர் பாருங்க, சில வசனங்களை காமிச்சாரா அவருக்கு. அப்போஸ்தலர் 10:38 காமிச்சாரா, அவர் ஒரு நாளும் ஒருத்தருக்கும் வியாதியை கொடுக்கல, நோயை கொடுக்கல, வாதையை கொடுக்கல, வருத்தத்தை கொடுக்கல. அவர் என்ன செஞ்சார்னா, நெசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். தேவன் குணமாக்குகிறவராய் சுற்றித்திருந்தவர், குணமாக்குகிறவராய் சுற்றித்திருந்தவர், சுகமாக்குகிறவராய், ஆரோக்கியமாக்குகிறவராய், நன்மை செய்கிறவராய். 3.5 வருஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்த அற்புதமான காரியம் என்ன? யாரையும் கெடுக்கல, எந்த குடும்பத்தையும் கெடுக்கல, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கல, வாதையை கொடுக்கல, வருத்தத்தை கொடுக்கல, வேதனையை கொடுக்கல, சங்கடப்படுத்தல. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பார்க்கறல, நான் என்ன செய்யறனோ அதுதான் பிதாவும் செய்வார். அப்ப நான் யாருக்கும் கெடுதி செய்யல, அவர் யாருக்கும் கெடுதி செய்ய மாட்டார். அப்ப இவர் என்னதான் செஞ்சாராம்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். அப்ப பாதிக்கப்பட்டவர்கள், பிசாசின் வல்லமையில், வியாதியின் வல்லமையில் அகப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து கண்டும் காணாமல் இருந்து விடாமல் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தாராம். இந்த வார்த்தைகளை பேசி 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 சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்ப கொஞ்சம் தெளிவு வர ஆரம்பித்துதான் இந்த ஊழியக்காரருக்குள்ளாக. ஜான் கிரஹாம் லேக் அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சுதான். அப்போ ஆண்டவர் இதுக்கு காரணம் இல்லை, அப்போ இந்த நோய் வந்திருக்கே, இந்த வியாதி வந்திருக்கே, ஏன் ஆண்டவர் வந்துச்சு, எதுக்கு ஆண்டவர் வந்துச்சு? இப்போ கர்த்தர் சொல்கிறாராம், காரணத்தை தேடாத, காரணத்தை தேடாத. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் ஆண்டவரே, எதை செய்யணும் ஆண்டவரே, இந்த தேசத்தை விட்டு, எங்கள் சபையை விட்டு, மக்களை விட்டு நீங்கிறதுக்கு நான் இங்கே என்ன செய்யணும் ஆண்டவரே? கர்த்தர் சொன்னாராம், இந்த நிந்தை, இந்த வருத்தம், இந்த வியாதி உன்னை விட்டும், தேசத்தை விட்டும், சபையை விட்டும், மக்களை விட்டும் நீங்க வேண்டுமேயானால் நான் கொடுத்துருக்கிற அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ணுன்னு சொல்லி மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 16:17 கர்த்தர் அவருக்கு காண்பித்தாராம். வாசிங்கள் பார்க்கலாம், மார்க்கு 16:17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். கர்த்தர் சொல்றாரா, பா, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த வியாதி, இந்த வருத்தம், இந்த நிந்தைகள் அகற்றப்படுவதற்கு நான் ஏற்கனவே விசுவாசிக்கிற உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். ஆனால் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தாமல் இருக்கீங்க. விசுவாசத்தை செயல்படுத்துங்கள், இன்னிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்ன அந்த நிமிஷத்திலிருந்து அவர் புலம்புவதையும், கர்த்தர் மேல் குறை சொல்லுவதையும், கர்த்தர்
கர்த்தரை காரணம் காட்டுவதையும் ஆண்டவரோடு இந்த தீமைக்கு ஒரு இணைப்பு இருக்குன்னு சொல்லி முடிச்சு போடுறதையும் நிறுத்தி ஒரு பெரிய ஒரு மாற்றம் விசுவாசத்தினால் மட்டுமே வரும். விசுவாசத்தினால் தான் நிந்தைகள் நீங்கும், விசுவாசத்தினால் தான் வாதைகள் நீங்கும், விசுவாசத்தினால் தான் சொஸ்தமனம் உண்டாகும் என்ற புரிதலை அவர் ஏற்றுக்கொண்டவராய் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தாராம். விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாராம், விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தாராம். இவ்வளவு நாள் விசுவாசம் உள்ளிருந்துச்சு, உள்ளிருந்த விசுவாசத்தை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாராம், செயல்படுத்த ஆரம்பிச்சாராம். என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம், என்ன வியக்கத்தக்க விஷயம், அந்த நிமிஷத்தோடு சபையில் மரணம் நடக்கவே இல்லையா? அந்த நாளிலிருந்து சபையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியம் சாகலையா? எத்தனை விசுவாச மக்கள் வியாதியில் இருந்தார்களோ அத்தனை விசுவாச மக்களும் ஜெபிக்க ஜெபிக்க விசுவாசிக்க விசுவாசிக்க விசுவாசத்தை செயல்படுத்த செயல்படுத்த அத்தனை பேரும் சுஸ்தமானாங்களாம். மருத்துவர்கள் எல்லாம் வியக்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த காலையிலும் என் அன்புள்ள தேவனுடைய பிள்ளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இதைத்தான் நான் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்வில் எத்தனை நிந்தைகள் இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், தேவன் எப்படி அதை நீக்குகிறார், தேவன் அதை எப்படி மாற்றுகிறார், தேவன் அதை எப்படி அகற்றுகிறார், தேவன் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தின் விடுதலையும் தருகிறார், எதன் மூலமாய் அதை செய்கிறார், உங்கள் விசுவாசத்தினாலே, உங்கள் விசுவாசத்தினால் மட்டுமே, உங்கள் விசுவாசத்தினாலே இவைகள் எல்லாம் சாத்தியமாகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேணும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது விசுவாசத்தை செயல்படுத்துகிற ஒரு ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியமும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஒரு வெள்ளையை போட்டு உடுத்தணும், பேஜை குத்துனோம், பையன் மாட்டினோம், கையில் வேத புஸ்தகத்தை எடுத்தோம், அப்படியே போனோம், அப்படியே வந்தோம், கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தை கட்டவிழ்த்து, விசுவாசத்தை செயல்படுத்தி, அவர் கொடுத்த அதிகாரத்தை செயல்படுத்தி, வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை நிந்தைகளையும் அகற்றி வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற ஒரு புரிதல் இன்னைக்கு தேவ மக்களுக்கு வரணும். ஆண்டவர் தான் அனுமதிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே பழிய போட்டு, நம்முடைய தீமைகள் நம்முடைய குறைகள் தான் இப்படிப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்ததுன்னு குற்ற உணர்வுக்குள் போகிறதையும் நிறுத்திட்டு, உங்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தை தூண்டி எழுப்புங்கள், தட்டி எழுப்புங்கள். மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலம் காரியத்தை செயல்படுத்துங்கள். நீங்க உடனே ஒரு கேள்வியை முன்பதாக வைக்கலாம், அப்போ எங்களுக்கெல்லாம் விசுவாசமே இல்லையா? நீங்க யோசிக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்க எல்லாருக்குமே விசுவாசம் இருக்கு. ஏன்னா விசுவாசத்தால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, விசுவாசத்தால தான் நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கீங்க, விசுவாசத்தினால தான் தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை பெற்று இன்னைக்கு தேவ மக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ விசுவாசம் எங்க இருக்குன்னா உள்ளத்தான் இருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீ விசுவாசிக்கிறப்பா, நீ விசுவாசிக்கிறதுனால அல்ல, நீ அந்த விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுதுதான் அடையாளங்கள் நடக்கும், அந்த விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும், அந்த விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுதுதான் நிந்தைகள் நீங்கும், விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுதுதான் ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகும். அதுதான் அவரு சொல்லிக் கொடுக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்குள்ள விசுவாசம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் விசுவாசம் இருக்கு. ஆனால் நாம் அந்த விசுவாசத்தை செயல்படுத்துறதே கிடையாது, அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறதே கிடையாது. அந்த விசுவாசத்தை நடைமுறை ஜீவியத்துல நாம் அதை வெளிப்படுத்தி அற்புதமான காரியங்களை பெற்று அனுபவிப்பது கிடையாது. ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, திட்டமாக சொல்லுகிறது, விசுவாசத்தினால் தான் நாம் பிழைக்க முடியும், விசுவாச செயல் மூலமாகத்தான் நாம் சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். பாருங்க, வாசிக்க நிறைய நேரம் இல்லை, ஒரு நாளை நாள் வசனம் பாருங்க, மறுபடியும் மறுபடியும் அதே வார்த்தை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வருகிறது. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், உபாகமத்தின் புஸ்தகம் 2:4 வசனம், ரோமரின் புஸ்தகம் 1:17 வசனம்,
கலாத்தியரின் புஸ்தகம் 3:11 எபிரேயரின் புஸ்தகம் 10:38 இந்த நான்கு இடத்துலையும் பாருங்க, மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் வரும், என்னன்னா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். 2-3 காரியத்தினால் ஒரு காரியம், 2-3 வாக்கியத்தினால் ஒரு காரியம் நிலைவரப்படுத்தப்படும். ஆனா 4 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய பிழைப்பு எப்படி, அவன் நல்லா வாழ்வது எப்படி, அவன் வாழ்க்கையில வெற்றி காண்பது எப்படி, அவன் லைஃப்ல சிறந்திருப்பது எப்படி, விசுவாசத்தினாலே 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 என்று வேத புஸ்தகம் மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது ஆபகுக்குல சொல்றாரு, ஆபகுக்கு 2:4 தன் விசுவாசத்தினாலே, யார் விசுவாசத்தினால, யாரோ ஒருத்தருடைய விசுவாசத்தினாலே நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னு பைபிள் சொல்லல, வேதம் சொல்லுகிறது தன் விசுவாசத்தினாலே தன் சொந்த விசுவாசத்தினாலே அந்த நீதிமான் நன்றாக இருக்க போகின்றான். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசம் அது உள்ளே அடைக்கப்பட்டு உள்ளே காக்கப்பட்டு உள்ளே இருக்கப்பட்டு கொண்டே இருக்குமே, ஆனால் அதனால் நீங்கள் பிழைத்து பெருகி செழித்து மேன்மை பெற்று நிந்தைகள் நீக்கப்பட்டு வாதைகள் அகற்றப்பட்டு ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியாது. என்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் ரிலீஸ் பண்ணப்படுகிறதோ, வெளிப்படுத்தப்படுகிறதோ, செயல்படுத்தப்படுகிறதோ, அன்றைக்கு அந்த நாள் முதற்கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையில ஜீவியத்துல உங்க ஊழியத்துல உங்க பொருளாதாரத்துல உங்க பரிசுத்தத்துல உங்களுடைய நடத்தையில உங்க கையின் பிரயாசத்துல எல்லாவற்றிலேயும் விசுவாசத்தினுடைய தாக்கங்கள் வெளிப்பட்டு அற்புதரகமான பிழைப்பும் ஆச்சரியமான நன்மைகளும் அபாரமான வெற்றிகளும் உங்கள் சொந்த வாழ்வில் நீங்கள் காண்பீர்கள். விசுவாசம் இருக்கு, யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் தான் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ள தான் விசுவாசம் இருக்கு. ஆனா இருப்பதனால் என்ன பயன்? இப்போ பாருங்க, ஒரு கார் நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பைக் நீங்கள் வச்சுருக்கீங்க, அது இருக்குது அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தாமல் ஐயோ கார் வச்சிட்ருக்கோம் அதை வந்து என்ன பண்ணுறது, பஸ்ஸில் போயிடுவோம், கார் வச்சுக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல சைக்கிளே போயிடுவோம்ட்டு சைக்கிளையும் பஸ்லையும் போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த கார் இருந்து என்ன பிரயோஜனம்? கையில் காசு வச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கையில் காசு இருக்குது, பேக்கெட்டில் காசு இருக்குது, பீரோவில் காசு இருக்குது, பேங்க்கில் காசு இருக்குது, பணம் வச்சுருக்கீங்க, பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? அது வெறும் பேப்பர் தானே, என்ன பிரயோஜனம்? பசிக்கும் பொழுது பொருள் பொருள் பொருளாத மாற்றி ஆகாரமாக மாற்றி அதை வாங்கி புசிச்சாதானே உங்களுக்கு அது பலன் கொடுக்கும். பேக்கெட்டில் நிறைய வச்சுருக்கங்க, பர்ஸில் நிறைய வச்சுருக்கங்க, பீரோ லாக்கரில் வச்சுருக்கங்க, என்ன பயன் இருக்கு? ஒரு பயனும் இல்லையே. பசி வருது, தேவைகள் வருகிறது, அதை எடுத்து அந்த தொகையை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் செயல்படுத்தினால்தான், உபயோகப்படுத்தினால்தான் அந்த பணத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும். விசுவாசமும் அப்படித்தான், நீங்கள் செயல்படுத்தாத வரையில், நீங்கள் அதை எடுத்து கையாளாத வரையில் நீங்கள் விசுவாசத்தின் மூலம் ஒரு பெரிய பலனை உங்கள் சொந்த வாழ்வில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியில் கேள்விப்பட்டேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தானா, அந்த பிச்சைக்காரன் அந்த ஊர்லேயே எப்பவும் பிச்சை எடுப்பான், அந்த ஊர் மக்கள்லாம் அவன் மேலே பரிதாபப்பட்டு, ஏன்னா தலையும் வரமாட்டான், ட்ரெஸ்ஸும் வேறு ட்ரெஸ் இல்லை, அதே துணி தான், ஆளும் பார்க்குறதுக்கு எலும்பு தோலுமாக இருக்கான், ஆகாரமும் இல்லை, பரிதாபப்பட்டு அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அவனுக்கு பிச்சை போடுவாங்களாம் பாருங்க. அவன் வேலையை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வேலையை என்னென்னா, ஒரு மரத்தின் நிழல், அதுதான் அவனுடைய வீடு, அந்த மரத்துக்களை தான் எப்பவும் இருப்பான். அந்த மரத்தின் ஓரத்தில் ஒரு பெரிய குழியை தோண்டி வச்சிருக்கான் அவன், அந்த குழியை தோண்டி வச்சு தினமும் அவன் எடுக்கக்கூடிய தட்டில் எடுக்கிற அத்தனை பிச்சையும் எடுத்து கொண்டு வந்து அந்த பணம் காசுகளை கொண்டு வந்து அந்த குழியில் கொட்டிடுவானாம். இதுதான் அவனுடைய வேலை, குழியில் கொட்டி கொட்டி ஒரு மேலே ஒரு மூட்டை வச்சுட்டு போயிடுவானா, அழுக்கு மூட்டை துணி மூட்டை ஏதாச்சும் வச்சுட்டு போயிடுவானா, யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க, அந்த மரத்தாண்ட அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல யாரும் செல்லவே மாட்டார்கள். இவன் போவான் பிச்சை எடுப்பான், அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ஆனது அவன் மரித்து போனான். அவன் மரித்து போனதுக்கு அப்புறமா அவனுடைய சரீரத்தை அடக்கம் செய்து அந்த இடத்த கிளீன் பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஒரு பொந்து மாதிரி இருக்கு, ஒரு குழி மாதிரி இருக்கு. என்னடா அது குழி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை தோண்டி பார்த்துருக்காங்க. தோண்டி பார்த்தா ஒரே சில்லற காசும் ரூபா நோட்டுகளுமா இருக்கான். இன்னும் தோண்டி அள்ளி பார்த்தா அது பாட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கான்.
ஏறக்குறைய 4.5 லட்சம் ரூபாய் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். எண்ணி பார்த்தவர்கள் ஆச்சரியமா இருக்கிறது, வியப்பா இருக்கிறது. 4.5 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சிருக்கான் மனுஷன், அவன் இருந்த இடத்துல தான் வச்சிருக்கான். வைத்து என்ன பையன், அதை அவன் புசிக்கலையே, சாப்பிடலையே, நல்ல உடுத்தலையே, அவன் நல்ல வாழலையே. அப்ப விசுவாசம் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த விசுவாசத்தினால்தான் உனக்கு பிழைப்பு, அந்த விசுவாசத்தினால்தான் உனக்கு நிலைப்பு, அந்த விசுவாசத்தினால்தான் உனக்கு வெற்றி, அந்த விசுவாசத்தினால்தான் உனக்கு சுகம். ஏன்னா விசுவாசிக்கிறவரால் தான் அடையாளங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறவன் தான் பிசாசை துரத்துவான், விசுவாசிக்கிறவன் தான் பாஷைகளை பேசுவான், விசுவாசிக்கிறவன் தான் எந்த தீங்கும் தீண்டாது, விசுவாசிக்கிறவன் தான் வியாதிகளை விரட்டுவான். அவனால்தான் அந்த அடையாளங்கள் நடக்கும். அவன் தான் பிழைப்பான், அவன் தான் செழிப்பான், அவன் தான் வளருவான், அவன் தான் ஓங்குவான், அவன் தான் ஜெயிப்பான், அவன் தான் இந்த உலகத்தில் நிந்தைகள் நீக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வான். அப்ப விசுவாசம் இருந்தா போதாது, அந்த விசுவாசத்தை செயல்படுத்த வேணும், அந்த விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த வேணும், அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த வேணும், அந்த விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி அதை தன் சொந்த வாழ்வில் வெளிப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலமாகத்தான் இந்த பூமியில வியாதியற்ற, வேதனையற்ற, களங்கமற்ற, சங்கடமற்ற, பாதிப்பற்ற, வருத்தமற்ற, நோயற்ற ஒரு தரமான நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் அந்த ரகத்தில் தான் நிந்தைகளை மாற்றுகிறார், நிந்தைகளை அகற்றுகிறார். நிறைய பேர் நினைச்சாங்க, அப்படியே நம்ம அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே ஆண்டவர் வந்து ராசாத்தி அப்படியே அனாதமா அப்படியே தொடச்சு விடுவார்ன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படியே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா அப்படியே ஆண்டவர் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவார்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணியிருந்தா எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாறிட்டு இருக்கணுமே, அப்படி கிடையாதுங்க. ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் அற்புதம் செய்யும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு முறை அதிசயம் செய்யும் பொழுதெல்லாம் அவர் வாயை திறந்தே கேட்கிறார், என்னப்பா இதை செய்யறதுக்கு எனக்கு வல்லம் இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா, இதை பெற்றுக்கொள்ள உனக்கு விசுவாசம் இருக்கா. அவனுக்கு விசுவாசம் உள்ள இருக்கு, ஆனா அது செயல்படுத்தப்படல. செயல்படுத்தும்படி அவனை ஸ்டிமுலேட் பண்றார், தூண்டி விடுறார். அப்ப உடனே சொல்றாங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனா சில இடங்களை நம்ம பார்க்கிறோம் வேதத்துல, அவர் சில இடங்களுக்கு கிராமங்களுக்கு செல்லுகிறார், ஆனால் அப்படி அங்கிருந்ததான மக்கள் அவ்விசுவாசம் அடைகிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள், அவ்விசுவாசம் கொள்ளுகிறார்கள். அப்படி அவ்விசுவாசம் கொண்டதுனால அவர்கள் மத்தியில் அவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய முடியாமல் போயிற்றென்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரா, செய்கிறாரு. கண்ணீரை துடைக்கிறாரா, துடைக்கிறாரு. நிந்தை நீக்கிறாரா, நீக்கிறாரு. வியாதி அகற்றுகிறாரா, அகற்று. எல்லாமே செய்கிறாரு. எந்த அடிப்படையில் செய்கிறார், எந்த ரகத்தில் செய்கிறார், உனக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறாரு, அந்த விசுவாசத்தை நீ செயல்படுத்தும் பொழுது காரியங்கள் செயல்படுத்தப்படுகிறது. அதன் மூலமாய் அதன் வாயிலாக தேவன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய வருத்தங்களை அகற்றி ஒரு புது வாழ்வு உனக்கு கொடுத்து மேன்மைப்படுத்துகிறார். அப்ப கர்த்தர் பரிதாபம் கொள்றாருன்றது உண்மைதான். உங்க லைஃப்ல நீங்க அடையக்கூடிய வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் அவர் பரிதாபம் கொள்றார். பரிதாபம் கொண்டாலும், அவர் உங்களுக்கு உதவி செய்ய தாராள மனம் கொண்டவராய் இருந்தாலும், நீங்கள் நம்பாவிட்டால், நீங்கள் விசுவாசிக்காவிட்டால், நீங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தாவிட்டால் பலன் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பரிதாப நிலை இருக்கிறது. ஆகவேதான் மீட்கப்பட்ட தேவ மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு மதத்தின் அடிப்படையில், பாரம்பரியத்தின் அடிப்படையில், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மேல் அடையாளமான தோற்றத்தில் வெளிப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை அல்ல இது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தினால் ஆளப்படுகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற, செயல்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அப்ப விசுவாசத்தை செயல்படுத்தி தான் நம்ம வாழ முடியும், விசுவாசத்தினால தான் நம்ம பிழைக்க முடியும்னா இந்த விசுவாசத்தை டெவலப் பண்ணணும் பாருங்க. ஆண்டவர் இன்னும் செய்ய மாட்டாரே, செய்ய மாட்டாரேன்னு அநேகருக்கு ஆண்டவர் மேல கோபம். நிறைய பேர் ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சாரு, ஆண்டவர் ஏன் எடுத்து போட மாட்டாரு, ஆண்டவர் சொன்னா நடந்துரும்ல, ஆண்டவர் ஏன் பண்ண மாட்டாருன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, அவர் எல்லா தீமையும் மாற்றுவதற்காகத்தான் எல்லா ஆற்றலையும் உங்களுக்கு கொடுத்து எல்லா ஆசீர்வாத வளங்களை உங்களுக்கு வாக்குகள் அளித்திருக்கிறார்.
நீங்கள் விசுவாசிக்க விட்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் படக்கூடிய பாடுகளை அவர் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்திலே 7 வசனம் 8 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேத பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீங்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் சொல்ற, என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, நிந்திக்கப்படுறாங்க, என் ஜனம் வருத்தப்படுகிறது, வாதிக்கப்படுகிறது, துன்புறுத்தப்படுத்தப்படுகிறது, சங்கடப்படுத்தப்படுகிறது, அவமானப்படுத்தப்படுகிறது, நான் இப்போ அவங்கள விடுதலையாக்க போறேன், நல்ல இடத்துல கொண்டு போய் நான் அவங்களை சேர்க்க போறேன், சிறந்த ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வதற்கான சகாயங்களை நான் ஏற்படுத்த போறேன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்காக, கட்டாத வசதியான பெரிய வீடுகள், நட்டாத தோட்டங்கள், வெட்டாத கிணறுகள்னு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் அவங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு, நான் உங்களுக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்துட்டேன், போய் சுதந்திரித்து கொள்ளுங்கள்னா, அவர் ஆயத்தம் பண்ணினதை நம்புவதற்கு மக்களுக்கு மனமில்லை. பா, நீ தானப்பா விடுதலை வேணும்னு கேட்ட, நீ தானப்பா நான் கஷ்டப்படுறேன்னு கூப்பிட்ட, நீ தானப்பா நான் காயப்படுத்தப்பட்டிருக்கேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, ரட்சியுங்க, என்னை காப்பாத்துங்க, எனக்கு அதிசயம் செய்யுங்கன்னு கேட்ட, நான் உனக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டேன்ப்பா, நீ அதை போய் சுதந்திரித்து கொள்ளுங்கள்னா அது எப்படி ஆகும், அது எப்படி நடக்கும், ஆண்டவர் செஞ்சிருவாரா? நீ தானப்பா வேலை கேட்ட, நான் உனக்கு சிறந்த வேலையை வச்சிருக்கேன்ப்பா, நீ அதை போய் பெற்றுக்கொள்ளு, அதை நீ நம்பு, அதை நீ விசுவாசி, கர்த்தர் செய்வார் என்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் குள்ளவா. அதெல்லாம் நடக்குமா? அவங்களுக்கே நடக்கல, இப்படிதான் இருந்தாங்களாம் பாருங்க. அதுதான் எப்படி சொல்கிறார் எபிரேயரின் ஆக்கியோன், எபிரேயரின் புஸ்தகம் 3 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 3:19, ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இவங்க கதறாங்க, கத்துறாங்க, கூக்குரல் இடுகிறார்கள், ஆண்டவர் கேட்கிறாரு, இறங்குறாரு, இறங்கி வந்து அவங்களுக்காக எல்லா நன்மைகளையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆயத்தம் பண்ணி வைத்துட்டார் இல்லையா? ஆனால் ஆயத்தம் பண்ணி வைத்ததை நம்ப, ஏற்றுக்கொள்ள, விசுவாசிக்க மனதில்லாமல் அவ்விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள். அவ்விசுவாசத்தோடு சந்தேகத்தோடு வாழ்ந்ததுனால வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆயத்தம் பண்ணினாலும் அதை அவர்களால் பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை, தேவன் ஏற்படுத்தினாலும் அதை அவர்களால் அனுபவிக்கவே முடியவில்லை, தேவன் அவர்களுக்காக அதை உண்டு பண்ணி வைத்திருந்தாலும் அவர்களால் அதை பெற்று அனுபவிக்கவே முடியவில்லை. காரணம் என்ன? கர்த்தரா? கர்த்தர் தடை செய்தாரா? கர்த்தர் தான் தயாரித்து வைத்திருந்தார். ஆனா இவங்க கர்த்தர் தயாரித்ததை இவர்கள் அவ்விசுவாசத்தின் மூலம் தடை செய்து விட்டார்கள், தடை ஏற்படுத்தி விட்டார்கள். அப்ப இன்னைக்கு வேத புஸ்தகத்தில் தேவ மக்களுடைய வாழ்வில் காணப்படுகிற எல்லா சங்கடங்களையும் தேவன் அகற்றி எப்படி ஒரு அற்புதமான மகிமையான காரியங்களை தேவன் அவருடைய வாழ்வில் செய்கிறார் என்றால், விசுவாசத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே தேவனாகிய கர்த்தரதை செய்கிறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் 1000 தீமைகள் இருக்கு, அந்த தீமைகள் ஏன் எதுக்குன்ற காரணத்தை கேட்காத, இந்த தீமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் தான் நான் உனக்கான நன்மைகளையும் வச்சிருக்கேன்றதை நீ மறந்துடாத என சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 31:19 நாம் வாசிப்போமையானால், சங்கீதம் 31:19 வாசியுங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. வசந்தை கவனிங்கள், மனு புத்திரருக்கு முன்பதாக, மனு புத்திரர்னா மனிதர்கள், மனுஷர்கள் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க,
பரலோகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இல்ல வேற ஏதாச்சும் கோள்கள் கிரகத்துல வாழ்ந்து, இல்ல இந்த பூமியை பத்தி தான் சொல்றார். இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்துல, இந்த பூமியில மனுப்புத்திரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல நீங்க வியாதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உபத்திரவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பிரச்சனையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நோயை பார்த்துட்டு இருக்கீங்க, எதிர்ப்பை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பிசாசின் போராட்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றார், இதே பூமியில, இதே உலகத்துல, இதே மனிதர்கள் வாழ்ற இந்த இடத்துல நான் பெரிய பெரிய நன்மைகளை நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். நம்ம சொல்றோம் கிரேட் காட் என்றோம், பெரிய கடவுள், பெரிய தேவன் சொல்றோம். அவர் சொல்றார் பெரிய நன்மை, பெரிய பிளஸிங்ஸ், பெரிய வெற்றிகள் நான் இந்த பூமியில உனக்காக வச்சிருக்கேங்கிறார். இந்த பூமியில, இந்த இந்த நாம் வாழக்கூடிய உலகத்துல பெரிய பெரிய நன்மைகளை வச்சிருக்கார். அப்ப கவனிங்க, இந்த உலகத்துல தான் தீமைகளும் இருக்கு, இந்த உலகத்துல தான் தேவன் நமக்கு நன்மைகளையும் வச்சிருக்காரு. ஆகவேதான் அவர் சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால், உங்க மனசை தேவனுடைய வார்த்தைக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணி உங்க முழு கவனத்தையும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா, இந்த தேசத்தின் நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள். இந்த தேசத்தில் அவ்வளவு சிறந்தவைகளை நான் வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த பூமியில, இந்த உலகத்தில் தான் பல பொல்லாத விஷயங்கள் இருக்கிறது, அதே நேரத்தில் தான் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்த நன்மைகளும் இந்த பூமியில தான் இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு பொல்லாப்புகள் இருக்கட்டும், தீமைகள் இருக்கட்டும், வஞ்சகங்கள் இருக்கட்டும், அதே நேரத்தில் நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளும் இருக்கட்டும், நீ எதை சூஸ் பண்ண போற, நீ எதை நம்ப போற, நீ எதை விசுவாசிக்க போற. ஏன்னா உண்டு பண்ணி வைத்த நன்மைகள் எல்லாருக்கும் கிடையாது, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. வந்தா வரட்டுங்க, வராட்டி போட்டங்க, வெந்ததை தின்போம், விதி வந்தா சாவோம், பார்ப்போமே, கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைனா போட்டோம், எப்போ அமையதோ அமையட்டும், அமையாட்டி போட்டோம். கிடையாது, கிடையாது. அவர் சொல்றாரு, நீ எதை நம்புற, நீ எதை பிலீவ் பண்ற, நீ எதை சூஸ் பண்ற. வாழ்க்கையில் 1008 விஷயங்கள் இருக்கு, ஆனால் நீ எதை சூஸ் பண்ற, நீ எதை நம்புற. நிந்தைகள் 1000 இருக்கு, ஆனால் நான் சந்தோஷமா வாழ்வேன். கர்த்தர் இந்த உலகத்துல என்னை சந்தோஷமா வாழ வைப்பாரு. கர்த்தர் நிந்தைகளற்ற ஒரு வாழ்க்கை எனக்கு தருவாரு. கர்த்தர் எனக்காக இந்த உலகத்துல பெரிய பெரிய பிளஸ்ஸிங்ஸை, பெரிய பெரிய நன்மைகளை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரு. நான் அதை பிலீவ் பண்றேன், நான் கர்த்தரை பிலீவ் பண்றேன், கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை தருவார் என்று நான் ஸ்ட்ராங்காக ஹோப்போட இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த விஷயங்களை சூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா, ஆண்டு வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களுக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய நன்மைகள் பெரிதா இருக்கிறதா, பெரிதா இருக்கிறதா. 1000 பொல்லாத விஷயங்கள் இருந்தாலும் நாம் எதை தேர்வு செய்கிறோம், நம்முடைய விசுவாசத்தை எப்படி நாம் செயல்படுத்துகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். 23 சங்கீதம் 6 வசனம், 23 சங்கீதத்தினுடைய பின்புலம் என்னவென்றால், தன்னுடைய சொந்த மகன் கொல்ல பார்க்கிறான் தாவீதை, தன் சொந்த மகன் தாவீதை வெட்ட பார்க்கிறான், கொல்ல பார்க்கிறான். ஒரு பெரிய சேனை, எதிர்ப்பின் சேனை, அப்சலோமின் சேனை தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறது. இப்ப தாவீதும் அவனுடைய மனைவியும் அவன் கூட இருக்கக்கூடிய மக்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எழுத்தின் பிரகாரமாகவே, எழுத்தின்படியே மரணம் இவனை துரத்துகிறது, தீமை இவனை துரத்துகிறது, எல்லா விதமான பொல்லாப்புகள், நிந்தைகள், அவமானங்கள். சொந்த பிள்ளையை வெட்ட போறேன்னா அதை விட அசிங்கம் வேற எதுங்க இருக்கும், அசிங்கம் துரத்துது, வெட்கம் துரத்துது. அந்த நேரத்தில் தாவீது என்ன பிலீவ் பண்ணுறான், தாவீது எதை விசுவாசிக்கிறாரு, தாவீது எதன் மேலே ஹோப்பாக இருக்கிறாருன்னா, 23 சங்கீதம் 6 அவர் சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இன்னைக்கு மட்டும் இல்லை, இப்போ மட்டும் இல்லை, இந்த நிந்திக்கப்படுகிற, வெக்கப்படுகிற, அசிங்கப்படுத்தப்படுகிற இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே சரி, என் உடம்புல உசுறு இருக்கிற நாளெல்லாம், என் உயிர் உள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 1000 தீமையான விஷயம், 1000 பொல்லாத விஷயம், 1000 கேடான விஷயம், 1000 கேவலமான விஷயம் இருக்கு. ஆனால் இந்த மனுஷன் சொல்றான், இந்த மனுஷன் விசுவாசத்தோட சொல்றான், ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றான்,
நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. ஆம்பிளிஃபைடு வெர்ஷன், ஒரு தரமான ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு பாருங்க. அந்த ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல ரெண்டு வார்த்தையை ஆட் பண்றாங்க. என்னன்னா, ஒன்லி என்ற வேர்டையும், ஒன்லி என்ற வேர்டை அவங்க யூஸ் பண்றாங்க. அந்த ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல நீங்க வாசிக்கும் பொழுது ஷோர்லி என்ற வேர்டையும் ஒன்லி என்ற வேர்டையும் அவங்க யூஸ் பண்றாங்க. ஷோர்லி ஒன்லி அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நிச்சயமாகவே சும்மா கிடையாது. ஆனா எழுத்தின்படி கண்ணால திறந்து பார்த்தா அங்க நிச்சயமாகவே எதிர்ப்புகள், எதிரிகள், தீமை செய்யக்கூடியவர்கள், கொல்லக்கூடியவர்கள் துரத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, ஷோர்லி நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும், ஒன்லி அது மட்டுமே, நன்மை மட்டுமே நான் சூஸ் பண்றேன். இப்படி கூட அவர் சூஸ் பண்ணல, நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம், கொஞ்சம் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். இன்னைக்கு பாருங்க, இந்த உலக தத்துவ ஞானிகள்லாம் பேசுறாங்க, தத்துவத்தை சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்க, மத தலைவர்கள் குருமார்கள் சொல்றாங்க, என்ன ஒன்று லைஃப்ல நடக்குங்க, கெட்டதும் நடக்கும் நல்லதும் நடக்கும், தீமையும் நடக்கும் மோசமானதும் நடக்கும், அவங்களுக்கு இப்படி தான் நடக்கும், இவங்க இவங்களுக்கு இப்படி தான் நடக்கும்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலைங்க. இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும், அப்படியே நடக்கலாம், இப்படியும் நடக்கலாம் அப்படி சொல்லலைங்க வேதம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நிச்சயமாகவே, ஷோர்லி நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும், ஒன்லி அது மட்டுமே ஃபாலோ பண்ணும். நன்மையும் வரும், தீமையும் வரும், நல்லதும் கெட்டதும் நடக்கும்னு சொல்லலை. நான் சூஸ் பண்றேன், நான் பிலீவ் பண்றேன், என் சரீரத்தில், என் வீட்டில், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில நன்மை கிருபை மாத்திரமே பின்தொடரும். நான் அதை சூஸ் பண்றேன், நான் அதை பேசுறேன், நான் அதை நம்புறேன், நான் அதை கன்ஃபஸ் பண்றேன், நான் அதன் மேல ஸ்ட்ராங்கா என்னுடைய ஹோப்பை வைக்கிறேன், நான் முழு ஃபுல் கான்ஃபிடென்ட்டா நான் இருக்கிறேன். அந்த வார்த்தையின்படியே தாவீதின் வாழ்க்கை மாறிவிட்டது. துரத்தன அப்சலோம்ல இருந்து அத்தனை அட்டூழியம் மன்னவன்களும் அழிந்து போனார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீதினுடைய முடிவு அவ்வளவு மகிமையா இருந்தது. அவன் வாழ்க்கை ஃபுல்லா நன்மைகளே, கிருபைகளே, சிறந்தவைகளே அவனை பின்தொடர்ந்து தீமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு பரலோக தகப்பன் அவன் தலையை நிமிர செய்தார், உயர செய்தார். அவனுடைய தலையை கவிழ்ந்து போவதற்கான 1000 சூழ்நிலைகள் வந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அவன் தலையை நிமிர செய்தார். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு நன்மையை கொடுக்க தான் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு நாளும் கெடுதிகளையோ கெட்டதையோ கொடுக்குற தேவன் நான் கிடையாது. ஒருவேளை நீங்க விழுந்து போன பூமியில, தீமை நிறைந்த பூமியில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்த நன்மைகள் பெரிதா இருக்கிறது. அந்த நன்மையை நீங்க நம்புறீங்களா? இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துருச்சுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வரட்டும், அக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வரட்டும், அண்டவங்களுக்கு வரட்டும், தெரிஞ்சவங்களுக்கு வரட்டும், 1008 தீமைகள் வரட்டும், ஆனால் நான் வார்த்தையை நம்புற பிள்ளை, நான் தேர்வு செய்கிறேன். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உபாகமத்தின் புஸ்தகம் 30:19 வசனத்தில், ஜீவனம் இருக்குப்பா, மரணம் இருக்குப்பா, ஆசீர்வாதம் இருக்குப்பா, சாபம் இருக்குப்பா, நீ நன்றாயிருக்கும்படி, உன் பிள்ளைகள் நன்றாயிருக்கும்படி, உன் சந்ததிகள் நன்றாயிருக்கும்படி நீ ஜீவனை சூஸ் பண்ணு, நீ நல்லதை பிலீவ் பண்ணு. தீமை இல்லைன்னு சொல்ல, மரணம் இருக்கு, சாபம் இருக்கு, பொல்லாப்பு இருக்கு, நிந்தைகள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, ஆனா நீ அதை சூஸ் பண்ணாத, நீ அதை பேசாத, நீ அதை ஃபோக்கஸ் பண்ணாத, நீ அதையே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே நன்மை நான் காண்பேன், என் தேவனாகிய கர்த்தர் நான் அவரை இந்த மனிதர்களுக்கு முன்பதாக நான் அவரை நம்புறேன், கர்த்தரனை நம்புறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புறேன், சத்தியத்தை நான் நம்புறேன். இந்த உலக மக்கள் எதையோ நம்பிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன். அந்த வார்த்தையை நான் நம்பக்கூடியதா நபரை நான் இருக்கிறதுனால எனக்கு அற்புதமான நன்மைகளை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய தரமான நம்பிக்கைகளாக இருக்க வேண்டும், வெளியேறப்பெற்ற நம்பிக்கைகளாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு தேவப்பிள்ளை நன்மையானவைகளை திங்க் பண்ணும் பொழுது, ஏன்னா இதெல்லாம் கனெக்டடா இருக்கு பாருங்க, உங்க ஃபெய்த்தோட உங்க வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கு, உங்க ஃபெய்த்தோட உங்க திங்கிங் இணைக்கப்பட்டிருக்கு, உங்க ஃபெய்த்தோட உங்க கன்ஃபஸிங் இணைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒன்றோடு ஒண்ணு ஒரு செயின் மாதிரி இணைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சிந்திப்பது, நீங்கள் பேசுவது, நீங்கள் யூகிப்பது,
நீங்கள் விசுவாசிப்பது இதெல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்க யோபுவின் ஆக்கியன் எப்படி சொல்றாரு. பாருங்க யோபுவின் புத்தகம் 22:28 நாம் வாசிக்க கேட்போம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், ஆங்கில வேதத்தில் டிக்ரி என்ற வேர்டு யூஸ் பண்றாங்க. அப்படின்னா நீங்க ஒரு காரியத்தை கட்டளையிட்டால், ஆணையிட்டால் அது இப்படிதான் நடக்கும். நீங்க சொன்னா, நீங்க நம்புனா, நீங்க பேசுனா, நீங்க பிலீவ் பண்ணா, வசனம் சொல்கிறது அது உமக்கு நிலை வரப்படும், அது அப்படியே உனக்கு நடக்கும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், தீர்மானித்தால், சிந்தித்தால், பேசினால், கட்டளையிட்டால், ஆணையிட்டால், நீ பிலீவ் பண்ணீங்கன்னா. பல பொல்லாத விஷயம்லாம் இருக்குதான், ஆனால் நன்மைகளை நான் கவர்ந்து கொள்வேன், நன்மையானவைகளை நான் ஈர்த்து கொள்வேன். ஏன்னா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம், இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக அல்ல, பாடுபடுகிறவர்களுக்கு இன்னும் பாடுகளை கொடுப்பதற்காக அல்ல, பாடுபடுகிறவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்போ நீங்க பாடுகளை அல்ல இலைப்பாறுதலை சூஸ் பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க. ஒரு லிஃப்டில் போகிறோம், லிஃப்டில் போகிறோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேயே பெரிய பெரிய உயர்ந்த கட்டடங்கள்லாம் வந்துருச்சு இல்லையா. லிஃப்ட் இல்லாத ஒரு ஃப்ளாட்டை நம்ம பார்க்க முடியறதில்ல. கரெக்டாக சூஸ் பண்ணுறோம் பாருங்க. லிஃப்ட்டுக்குள்ளே ஏறின உடனே தேர்ட் ஃப்ளோர் போகணுமா, ஃபிஃப்த் ஃப்ளோர் போகணுமா, செவன்த் ஃப்ளோர் போகணுமா, எயித் ஃப்ளோர் போகணுமா, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம், கரெக்டாக பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். அந்த லிஃப்ட் பாருங்க இவ்வளோ அழகாக நேர்த்தியாக செவன்த் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஏழாவது தளம் கரெக்டாக கொண்டு போய் நம்மளை அங்கே விடுது. பைபிள் வசனம் அதுதான் சொல்றது. நீ நிர்ணயம் பண்ணினால், நீ சூஸ் பண்ணா, நீ செலக்ட் பண்ணா, நீ தேர்வு செய்தால், நீ பேசினால், நீ ஆணையிட்டால், நீ கட்டளையிட்டால், நீ நம்பினால் அது உமக்கு நடக்கும். செவன்த் ஃப்ளோர் தானே ப்ரெஸ் பண்ணீங்க, செவன்த் ஃப்ளோர் போயிருவீங்க. நன்மையும் கிருபையும் தானே வரும்னு சொன்னீங்க, நன்மையும் கிருபையும் மட்டும்தான் உங்களுக்கு வரும். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு 1008 சாபம் வந்தாலும் நீ எதை சூஸ் பண்றியோ அந்த சூஸ் பண்ற விஷயம் தான் உன்னை பின்தொடரும். அதுதான் பைபிள் சொல்லுது, உம்முடைய பாதை எங்கும் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஏன்னா நீ நல்லதை சூஸ் பண்றதுனால வாழ்க்கை பிரைட்டா இருக்கும், வெளிச்சமா இருக்கும், ஒளிமயமா இருக்கும். அப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்க, நமக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதுதான் வார்த்தை. ஆகவேதான் ரோமரின் புஸ்தகம் 10:17 மிக தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனத்தினாலே வரும் விசுவாசம் எப்படி வருது? உள்ளே இருக்கக்கூடிய விசுவாசம், உள்ளே இருக்கக்கூடிய விசுவாசம் அது அதிகரித்து, அது அதிகரித்து, அது அதிகரித்து, அந்த அதிகரித்து அந்த விசுவாசம் நம்முடைய லைஃப்ல எப்படி வந்துகிட்டே இருக்குன்னா கேட்கறதுனால வரும். நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை பேசி, நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை பேசி பேசி, நீங்கள் பேசுவதை உங்கள் காதுகள் கேட்டு கேட்டு, கேட்கப்படக்கூடிய காரியத்தின் மூலமாய் உங்களுக்குள்ளே விசுவாசம் வல்லமையுள்ளதாக மாறி அமைக்கப்படுகின்றது. அப்போ நீங்கள் பேசுறது, நீங்கள் கட்டளையிடுவது, நீங்கள் திங்க் பண்ணுவது, நீங்கள் சொல்லுவது, இது எல்லாமே ஒன்று விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது, இன்னொன்று பயத்தை வெளிப்படுத்துகிறது. விசுவாசத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்த தேவ மகிமை வெளிப்பட்டு உள்ள வாழ்க்கையிலே அடுத்தடுத்த உயரங்களுக்கு நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள். பயமுள்ள காரியங்களை பேசி 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 அவ்விசுவாசம் பெருகி பெருகி இருந்ததையும் இழந்து போகக்கூடிய பரிதாபமான சூழ்நிலை வந்து விடுகிறது. அப்ப கர்த்தர் சொல்றார், நீ தேர்வு செய், நீ ஆணையிடு, நீ கட்டளையிடு, நீ சூஸ் பண்ணு. யாக்கோபின் புஸ்தகம் 3:4 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும்
கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும், பெரிய கப்பல் பா, யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியாது, பிரம்மாண்டமானது, பெரிய கப்பல். வசனத்தை பாருங்களேன் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதோ ஒரு சின்ன சின்ன போட்டை பற்றி சொல்லலை, மகா பெரிய கப்பல். சில கப்பல்லாம் சொல்கிறாங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு, லக்கேஜெல்லாம் ஏற்றிக்கிட்டு எத்தனையோ நாட்கள் ட்ராவல் பண்ணுதான். அது அந்த ஒரு கப்பல் திரும்பணும்னு சொன்னால் கூட இன்னைக்கு திருப்பினா நாளைக்கு தான் போய் திரும்புமா, அவர் டேர்ன் பண்ணுறதுக்கு கூட அவ்வளோ நாட்கள் ஆகுமா, அவ்வளோ பெரிய கப்பலாம். சொல்கிறார், உன் லைஃப் போட்டோம் அப்படி தான், உன் வாழ்க்கை அப்படி தான், உன் வாழ்க்கை என்ன தப்பான பாதையில் போயிட்டுருக்கா, வியாதியை நோக்கி உன் வாழ்க்கை போயிட்டுருக்கா, பாவத்தை நோக்கி உன் வாழ்க்கை போயிட்டுருக்கா, தீமையை நோக்கி உன் வாழ்க்கை போயிட்டுருக்கா, ஏழ்மைத்தனத்தை நோக்கி, தரித்திரத்தை நோக்கி, பிரச்சனையை நோக்கி உன் வாழ்க்கை போயிட்டே இருக்கா. கர்த்தர் சொல்கிறாரு, வாழ்க்கை எந்த பக்கமானா போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது கப்பலை திருப்புறத்துக்கு எப்படி ஒரு சுக்கான் இருக்கோ, அதே போல் உன் வாழ்க்கையை திருப்புறத்துக்கு உன் நாக்கில் ஒரு வார்த்தை இருக்கணும். ஏன்னா நாவை பற்றி தான் இங்கே பேசுகிறாரு, யாக்கோபு மூணில் வார்த்தையை பற்றி தான் பேசுகிறார், நாக்கை பற்றி தான் பேசுகிறார். அப்போ எப்படி எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாய் ஒரு கப்பல் இருந்தாலும், சில பேர் சொல்லுவாங்க அது பாட்டு வாழ்க்கை போதுங்க, அது பாட்டுட்டு போதுங்க, நம்மளும் பாட்டுன்னு போயிட்டுருக்கோங்க, அதாவது அந்தந்த காலத்தில் என்னென்ன லைஃப்பில் நடக்குமோ அந்தந்த காலத்தில் வர வேண்டிய வியாதி வரும், அந்தந்த காலத்தில் வர வேண்டிய விபத்துகள் வரும், அந்தந்த காலத்தில் வர வேண்டிய பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் பார்த்துக்கின்னு சகிச்சுக்கின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு பாடுபட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதாங்க. அப்படி பைபிள் சொல்லலைங்க. பைபிள்னா சொல்லுது, நீ போகிற பாதை புயலின் பாதையா, நீ போகிற பாதை தவறான பாதையா, நீ போகிற பாதை கஷ்டத்தின் பாதையா, நீ போகிற பாதை நெருக்கத்தின் பாதையா, அதை மாற்றலாங்கிறாரு, அந்த திசையை மாற்றலாங்கிறாரு. நீ பிடிக்காத பாதை, வருத்தத்தின் பாதை போயிட்டு இருக்கியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா. கப்பலையே திருப்புறாங்களே, உன் வாழ்க்கையே திருப்ப முடியாது. எவ்வளவு பெரிய கப்பல், எவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல், சிறிய சுக்கானாலே அது திருப்பப்படுகிறது. பாண்டருடைய வார்த்தை சொல்லுது, உன் நாக்கின் மூலமாய் நீ எதை கட்டளையிடுகிறாயோ, திமையான பக்கம் போட்டு போடுது, நன்மையானதை நீ பேசுனீனா, ஜீவனை பேசுனீனா, ஆசீர்வாதத்தை பேசுனீனா, ஆரோக்கியத்தை பேசுனீனா, உன் வாழ்க்கை, உன் லைஃப் போட்டு நன்மையான பக்கம் அப்படியே திரும்புது, நன்மையான பக்கம் அப்படியே திரும்புது, மகிமையான பக்கமாக அப்படியே திரும்புது. அதுவும் அந்த வசனம் ரொம்ப அற்புதமாக முடியுது பாருங்க. அங்கே இந்த இடத்துல எப்படி முடியுதுன்னா, அது மகா பெரியதாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும், கப்பல்கள் கடும் காற்றுகளால் அடிபடுதான், வாழ்க்கை அப்படி தான் அடிபடுது பாருங்க. சில இடத்துல வேலை இல்லாத ஒரு நிலை, குடும்ப சண்டைகள், நிந்தைகள், கண்ணீர்கள், வாதைகள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், கடும் காற்றுகளால் அடிபடுவது போல வாழ்க்கை அலசடிப்படுது, நிந்திக்கப்படுது, கண்ணீர் வருது, துன்பம் வருது, கிரகித்துக் கொள்ள முடியாத பிரச்சனைகள் வருது. கப்பலுக்கு வர மாதிரியே நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயங்கள் வருது. ஆனால் இங்கே என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, அப்படி இது கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் ஏதுவோ. இப்போ பாருங்க, ஆண்டவர் உங்ககிட்ட பவரை கொடுத்துருக்காரு. கப்பலுக்கு எப்படி ஒரு கேப்டன் இருக்கானோ, அதே போல உன் வாழ்க்கைக்கு நீதான் அதிகாரி, உடம்புக்கு நீதாதிகாரி, உன் ஜீவியத்துக்கு நீதாதிகாரி. அந்த ரைட்ஸ் ஆண்டர் உனக்கு உன் கையில் கொடுத்திருக்கார். கர்த்தர் சொல்ல, நீதான்ப்பா கேப்டனு. அப்ப நீ யோசி, தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கியா, அது நிறுத்தி சரியா யோசி, ஜீவனை யோசி, சமாதானத்தை யோசி, நன்மையை யோசி, அற்புதத்தை யோசி, வெற்றியை யோசி அப்படின்னு யோசிச்சினா, எப்படி அந்த கேப்டன் எந்த காரியத்தை அவன் திங்க் பண்ணி எந்த பாதையை யோசிக்கிறானோ அந்த பாதைக்கு நேராக அந்த கப்பல் கரெக்டாக வந்து சேர்கிறதோ, அதே போல நீ யோசிக்கிற இடத்துக்கு உன் வாழ்க்கை வந்து சேரும். உன் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே நீ நாளைக்கு இருப்பாய். இன்னைக்கு உன் திங்கிங், இன்னைக்கு உன்னுடைய ஃபெய்த், இன்னைக்கு உன்னுடைய பிலீஃப், இன்னைக்கு உன்னுடைய கான்ஃபிடென்ட், இன்னைக்கு உன்னுடைய கன்ஃபஸிங் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் நாளைக்கு உன் வாழ்க்கை இருக்கும்.
இன்னைக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் பரிசுத்தத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அதையே நீ பேசிக்கொண்டு அதையே நம்பிக்கொண்டு அதையே சிந்தித்து கொண்டு அதையே யோசித்து கொண்டிருப்பாயானால் கொஞ்சம் லேட் ஆகலாம், லேட் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்கன்னு பைபிள் அழகாக சொல்லுது. யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும், வாழ்க்கை திருப்பப்படும். சில பேர் சொல்லலாம், ஐயா நீங்கள் எப்போவுமே ஃபெய்த்தை தான் பேசுகிறீங்க, அறிக்கையை தான் பேசுகிறீங்க, நானும் இந்த செய்தியெல்லாம் கேட்டு கேட்டு நானும் அறிக்கை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், நானும் விசுவாசித்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி இல்லையேயா, அப்படியே தானே அழிக்கிது வாழ்க்கைலாம், அப்படியே தான் போய் நிற்கிது, அப்படியே தான் காணப்படுது. நான் சொல்கிறேன், வாழ்க்கை மாறின மாதிரி இல்லைன்றதுனால விசுவாசத்தை விட்டுறாதீங்க. காலையில் ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு ஒரு பிஸ்னஸ், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அன்னைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு பிஸ்னஸ், ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். காலையில் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே அந்த பிஸ்னஸ் என் கைக்கு வரணும், எனக்கு அது கிடைக்கணும், அது கிடைச்சிதானே என்னுடைய பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணுறீங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுறீங்க, வசனத்தெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுறீங்க. இப்போது பிஸ்னஸ் தளத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஆனால் உங்கள் கைக்கு வரல, அது யார் கைக்கு போயிடுச்சு, உங்கள் கைக்கு வரல, அது கிடைக்கல. அப்படி கிடைக்காதனால அதை ஜபத்தை விட்டுருவீங்களா, கிறிஸ்தவ லைஃபை விட்டுருவீங்களா, சர்ச்சுக்கு போகிறத நிறுத்திடுவீங்களா, பைபிளை நான் வாசிக்க மாட்டேன், இன்றைக்கி நான் காலையில் எப்படிலாம் ஜெபம் பண்ண தெரியுமா, ஆனால் அந்த பிஸ்னஸ் என் கைக்கு வரலன்றதுனால நீங்கள் ஆண்டவரையும் விட்டுருவீங்களா, இல்லை ஜபத்தையும் விட்டுருவீங்களா, இல்லையே. இன்றைக்கி பிஸ்னஸ் அது எனக்கு அமையணும்னு நான் ஜெபம் பண்ணேன், கிடைக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுநாளும் நான் ஜெபம் பண்ணுவேன், அதுக்காக நான் ஜெபத்தை நிறுத்திட மாட்டேன், அதுக்காக நான் ஆண்டவரை விட்டுற மாட்டேன், அதுக்காக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் மறுதளிச்சிட மாட்டேன். இது நல்லா உங்களுக்கு புரியுது இல்லையா, இன்றைக்கி நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நடக்குமென்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களே, அதை தான் நானும் சொல்கிறேன், பைபிள் அதை தான் சொல்லுதுங்க. மகா பெரிய கப்பல், அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், அது நீங்கள் ஒன்றும் இந்த சைக்கிள் மாதிரிலாம் யூ டர்ன் எடுத்துட முடியாது, கப்பல் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி, பைக்கு கார்லாம் ஐயோ தப்பாக ராங்கிற ரூட்டில் வந்துட்டுமே யூ டர்ன் போடுப்பானா, சரண் யூ டர்ன் போட்டு டக்குன்னு ரைட்லையும் லெஃப்டில் திரும்பி போயிட்டே இருக்கலாம். கப்பல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்கு டக்குன்னா யூ டர்ன்லாம் போட முடியாது, அது பெரிய கப்பல்னால் இன்றைக்கி அந்த சுக்கான திருப்புவாங்க, கேப்டன் யோசிக்கிறார் ரைட்டில் போகணுமா லெஃப்டில் போகணுமா, திங்க் பண்ணுறாரு, திங்க் பண்ணதுக்கு அப்புறமா சுக்கான திருப்புறாங்க பாருங்க, எங்க போனோமோ அங்க திருப்புறாங்க பாருங்க, திருப்பி விட்டா கப்பல் உடனே திரும்பாது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தாமதமாகி தாமதமாகும், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நிச்சயமா அந்த கேப்டன் எந்த இடம் போகணும்னு திங்க் பண்ணாரோ, எந்த பக்கத்துல சுக்கான திருப்பி விட்டாரோ அந்த பக்கம் நிச்சயமா டெஃபினட்டா அந்த பக்கம் திரும்பி ஆகும், அதுதான் வேத சத்தியம் சொல்லுகிறது. நான் விசுவாசிக்கிறையா, நான் அறிக்கை செய்கிறையா, நான் வசனத்தை பேசுகிறையா, இது வரைக்கும் நடக்கலை நடக்கலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் அதே விசுவாச அறிக்கை செய், மறுபடியும் வார்த்தையை பேசு, மறுபடியும் நல்லதையே திங்க் பண்ணு, நல்லதையே சூஸ் பண்ணு, நலமான காரியத்தையே நீங்கள் உங்கள் வாழ்வில் தேர்வு செய்யுங்கள், அதையே டிக்ளேர் பண்ணுங்க, டிக்ரி பண்ணுங்க, ஆணையிடுங்க, பேசுங்க, விசுவாசிங்க. இன்னைக்கு திரும்பாமல் இருக்கலாம், இன்னைக்கு மாறாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது மாறித்தான் ஆகும், கண்டிப்பாக அது வந்து தான் ஆகும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு நேராக சிறிதான சுக்கானாலி திருப்பப்படும். யோனா மீன் வயிற்றில் போயிடுறார், மீன் வயிற்றில் போயிட்டு படாத பாடுபடுறார் இல்லையா, யோனாவின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் புலம்புறார், புலம்புறார், கத்துறார், ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், மீன் வயிற்றுக்குள்ளே நான் போயிட்டேன், ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடல் பாசிலாம் வந்துச்சு, நான் கஷ்டப்படுறேன், அவ்வளவுதான் என் வாழ்க்கை, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, வெள்ளங்கள் அலைகளெல்லாம் என் மேலே வந்துருச்சு, என் தலையை எல்லாம் கடற்பாசி சுற்றி கொண்டது, அவ்வளோதான் நான் செத்தேன்,
நான் தொலைஞ்சேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இப்படின்னு புலம்புறாருங்க மனுஷன். இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, கடவுளுடைய வார்த்தை பேசக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் கடவுளுடைய வார்த்தை பேசக்கூடிய ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நிந்திக்கப்பட்ட உடனே, ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு வருத்தம் வந்த உடனே, இப்போ ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிற ஒரு மனுஷன் புலம்ப ஆரம்பிக்கிறான், கதற ஆரம்பிக்கிறான், கூப்பாடு போட ஆரம்பிக்கிறான், வருத்தப்பட சங்கடப்பட ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு கூட பாருங்க, நீங்களாம் நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய குழந்தைகள் நீங்கள், தேவனுடைய வார்த்தையை பேசும்படி பிறப்பிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நாவின் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது, ஆண்டவருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு புரியல, நமக்கு தெரியல, ஒரு நெருக்கடியை பார்த்த உடனே புலம்ப ஆரம்பிச்சிடுறோம், ஒரு சங்கடத்தை பார்த்த உடனே அதை சகிக்க முடியல, உடனே சஞ்சலப்பட ஆரம்பிச்சிடுறோம், நிந்திக்கப்பட்டு வேதனைப்பட்டு அப்படியே பட்டுப்பட்டு பட்டுப்பட்டு அப்படியே பட்டு போன ஒரு பட்டு பூச்சி மாதிரி நம்ம ஆயிடுறோம் வாழ்க்கையில். யோனாவும் அப்படிதான் ஆயிட்டார், இப்படியே போய் போயிட்டு அப்புறம் அவர் கொஞ்சம் நிதானிக்கிறார், இல்லையே இது சரியில்லையே. நம்ம எவ்வளோ மோசமான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோமோ வாழ்க்கையும் மோசமாக போயிட்டு இருக்கு, வாழ்க்கையை மோசமாக போயிட்டு இருக்கு. இப்போ அவர் சொல்றாரு, யோனாவின் புஸ்தகம் 2:8 வாசிங்க பார்க்கலாம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை எதுக்குங்க? கிருபை எதுக்குன்னா, நீ சறுக்கும் பொழுது தாங்கிறதுக்கு தான் கிருபை, நீ விழும்பொழுது தூக்கிறதுக்கு தான் கிருபை, நீ பலவீனப்படும் பொழுது உன்னை பலப்படுத்த தான் கிருபை. புரியுதுங்களா? அப்ப கிருபை எதற்கு கொடுக்கப்படுகிறது? தகுதி இல்லைன்னா உன்னை தகுதிப்படுத்த தான் கிருபை, உன்னை காப்பாற்ற தான் கிருபை, உன்னை தூக்க தான் கிருபை, உன்னை பலப்படுத்த தான் கிருபை, உன்னை சுகமாக்க தான் கிருபை, உன்னை அரவணைக்க தான் கிருபை, உன்னை ஆட்சி தேற்ற தான் கிருபை. இப்படி கிருபைகள் தேவ பிள்ளைகள் மேல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகள் கிருபையை ஃபோக்கஸ் பண்ணாம மாயையை பற்றி கொள்ளுகிறார்களாம். என்ன மாயை? ஐயோ அழிவு வந்துருச்சே, செத்தம் போல் இருக்கு, கடல் பாசி சூழ்ந்து கொண்டது, மோசம் போயிட்டேன், நாசம் போயிட்டேன், கஷ்டப்படுறேன், மூச்சு விட கூட என்னால் முடியல, இந்த மீன் என்ன பண்ணுமோ தெரியல, நான் எப்போ பழைப்பேன்னு எனக்கே தெரியலன்னு புலம்ப 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 எல்லா பிரச்சனைகள் அதான் பொய்யான மாயங்கிறாரு. இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் காண்கின்ற உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், வாதைகள், வருத்தங்கள், இதெல்லாம் பொய்யான மாயைங்க. Nothing less, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப அவர் அதெல்லாம் போய் பற்றிக்கொண்டாரு. இதை பற்றி கொண்டதுனால எவ்வளவு கிருபை வந்தாலும் அதை அவரால் ஃபீல் பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. இப்ப உடனே ஒரு டேர்ன் பண்றாரு. என்ன டேர்ன் பண்றாருன்னா, அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, 9 நானோ வினில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். பாருங்க பேச்சு மாறுது, அதே மீன் வைத்துக்குள்ள தான் இருக்கிறாரு, மீன் வைத்துக்குள்ள புலம்புறாரு, கத்துறாரு, ஐயோ அம்மான்னு கதறாரு, இவ்வளவு கஷ்டப்படுத்துதே, மோசம் போயிட்டேனே, பாதாளத்துக்கு போயிட்டேனே, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில மரணம் தான் போல இருக்கு, செத்தம் போல இருக்கு, இதை பேசிக்கிட்டு இருக்கார். பேச பேச வாழ்க்கை மோசமா போயிட்டு இருக்கு. இவர் இப்பதான் உணர்றாரு, சிந்திக்கிறாரு, ஐயோ இது பொய்யான மாயாச்சே, இந்த தீமையெல்லாம் அநித்தியமானதாச்சே, இதையே நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்குமே, இதையே நம்ம பேசிக்கிட்டு இருக்குமே, இதையே நம்ம ஃபோக்கஸ் பண்றதுனால, இதையே நம்ம பற்றி கொண்டதுனால கிருபையை நம்மளால உணர முடியலையே, ஆண்டவர் நமக்கு அருளக்கூடிய உதவிகளை பெற்று அனுபவிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த பொய்யான மாயையை, தீமைகளை, அந்த நெருக்கங்களை, அந்த நிந்தைகளை ஃபோக்கஸ் பண்றதை நிறுத்திட்டு பிலீஃபோட, ஃபெய்த்தோட, விசுவாசத்தோட பேசுறாரு, நான் கடவுளுக்கு பலி செலுத்துவேன். எங்க இருந்துகிட்ட அதே மீன் வைத்துக்குள்ளதான் இருக்கிறார். என்ன சொல்ல வராரு? நானோவினில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரனை காப்பாத்துவார். பேச்சு பாருங்க மாறுதி, போ ஆண்டவர் என்னை காப்பாத்துவாருங்க, நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவேங்க, நான் பலி செலுத்துவேங்க, ஆண்டவருக்கு காணிக்க செலுத்துவேங்க, நான் மறுபடியும் ஒரு நல்ல நிலைக்கு நான் வருவேங்க, இந்த கடலின் ஆழம், இந்த பாதாளம் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து நான் வெளியே வருவேன். மனுஷன் சொல்றான் பாருங்க,
இப்படி மனுஷன் சொன்னதுக்கு அப்புறம் நீ பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுவது கடைசி வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அவன் புலம்பன வரைக்கும் அவன் லைஃப்ல ஒரு விடுதலை வரல, ஆனா கடவுளுடைய கிருபையை பெருசா நினைக்கிறான், பெருசா பார்க்கறான், பெருசா நம்புறான், பெரிதாக அதை அரவணைத்துக் கொள்ளுகிறான். உடனே லைஃப்ல ஒரு பெரிய விடுதலை அவன் உணர ஆரம்பிக்கிறான், அனுபவிக்க ஆரம்பிக்கிறான், வெற்றிகள் அவனுடைய வாழ்வில் காணப்படுகின்றது. அப்போ இன்னைக்கு மீட்கப்பட்ட தேவ மக்களாகி நாம் புரிந்து கொள்ள வேணும், நீங்கள் நிந்திக்கப்படுவது தேவனுக்கு சித்தம் இல்லைங்க. நீங்கள் வதைக்கப்படுவது, வாதிக்கப்படுவது, துன்புறுத்தப்படுவது எல்லாவற்றுக்கும் காரணம் உங்களுடைய தவறான நம்பிக்கைகளே. கடந்த வாழ்நாட்களில் நீங்கள் எந்தெந்த தவறான நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்தீர்களோ, தவறான சிந்தைகளோடு வாழ்ந்தீர்களோ, தவறான என்று சொன்னால் பயத்தோடு, கவலையோடு, அவிசுவாசத்தோடு, அவநம்பிக்கைகளோடு, பதற்றத்தோடு இருந்தீர்களோ, அப்படித்தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த பக்கத்துக்கு தானே நீங்க சுக்கான திருப்பினீங்க, அந்த பக்கத்துக்காக தானே நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. எதை நீங்கள் சிந்தித்தீர்களோ அந்த இடத்துல தான் உங்க லைஃப் இருக்கு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ சூஸ் பண்ணு, நீ டிகிரி, நீ டிசைட் பண்ணு, நீ கட்டளையிடு, நீ ஆணையிடு, நீ நிர்ணயம் பண்ணு. தாவீது தேர்வு செய்தது போல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நல்லதும் கிருபையும் என்னை பின்தொடரும், ஃபாலோ பண்ணும் சொல்லு அப்படி நீ சொன்னா உன் வாழ்க்கை விட்டு நிந்தை நீங்குவதை நீ காண்பாய், வேதனைகள் மாறுவதை நீ காண்பாய், நோய்களும் வருத்தங்களும் உன் வாழ்க்கை விட்டு நீங்குவதை நீ காண்பாய். எத்தனை தேசத்தில் பஞ்சங்கள், கொடுமைகள், கொடூரங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே. நேற்று திடீர்னு ஒரு என்னுடைய நம்ம யூடியூப் சேனலில் நம்ம மெசேஜஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அப்படி யூடியூப்ல நம்ம சில நம்முடைய செய்திகளை பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஒரு தலைப்பு செய்தி தான், நான் நியூஸ் குள்ளெல்லாம் போல ஒரு தலைப்பு செய்தி தான் பார்த்தேன், தலைப்பு செய்தி நேற்று தான் பார்த்தேன். அதில் ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு லீடர் ஒருத்தர் பேசுறாரு, இனி வரும் காலம் கொடூர காலம், தேசத்தில் தொடர்ந்து பசி, பஞ்சம், பட்டினி வரப்போகிறது, உலகம் மிக மோசமான பாதிப்புகளை சந்திக்க போகிறது. நேற்று போட்ட அந்த ஹெட்லைன் நியூஸ் நான் உள்ளே போயிட்டு நியூஸ்லாம் நான் கேட்கல, இதுதான் நான் பார்த்தேன். ஆனால் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, இந்த உலகமே பஞ்சத்தில் இருக்கலாம், பட்டினியில் இருக்கலாம், பசியில் இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் அவர் நம்புகிற உனக்காக அவர் உண்டு பண்ணி வைத்த நன்மைகள் பெரிதென்பதை நீ விசுவாசிப்பாயே, ஆனால் பஞ்ச தேசத்திலும் தேவன் உன்னை போஷிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். உன் நிந்தைகளை மாற்றுவதற்கு தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது, தேவனுடைய வசனம் வீரியம் உள்ளதாக இருக்கிறது, இன்றைக்கும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன்னால நம்ப முடியுதா? உனக்கு வேலைகளை தான், ஆனால் உன்னால் நம்ப முடியுதா? நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை உடுத்தி வைப்பேன், நான் உன்னை உயர்த்தி வைப்பேன், நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு உன்னால் விசுவாசிக்க முடியுதா? அப்படி விசுவாசிக்க முடிந்தால் நிந்தை நீங்குவதை நீ காண்பாய், வருத்தங்கள் மாறுவதை காண்பாய். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தை செயல்படுத்துகிற வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. எப்படி வெளிப்படுத்துவோம்? வார்த்தையின் மூலமாக, சிந்தையின் மூலமாக, நினைவுகள் மூலமாக, அறிக்கைகள் மூலமாக வெளிப்படுத்துங்க, விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க, செயல்படுத்துங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், எந்த தீமைகள் அகன்று போக வேண்டுமோ அந்த தீமைகளோடு போராடாமல் நன்மைகளை பெற்று வாழ்வோம் என்ற நல் நம்பிக்கைகளோடு இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை செயல்படுத்துங்கள். உங்கள் நிந்தைகள் நீங்கும், வெற்றிகள் உண்டாகும், வேத சத்தியத்தின்படி நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் மிக நல்லவராக இருக்கிறார், அவரை நம்புகிற நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார், நமக்காக அவர் யாவற்றையும் எதையும் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அத்தனை பேரும் இருக்கிற இடத்துல நீங்கள் வீட்டில் இருக்கலாம், இந்த செய்தி தொடர்ந்து நீங்கள் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய நன்மைக்காக, நல்வாழ்வுக்காக, ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த அருமையான அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர் அப்பா, எத்தனை நல்லவர் அப்பா, எத்தனை நல்லவர் அப்பா. இந்த காலையில் நீர் எங்களுக்கு தந்த இந்த மகா மேன்மையான விசேஷித்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேவனே, கர்த்தர் நல்லவராக இருந்து மிக அற்புதமாக வழிநடத்தி காலங்கள் சாதகம் இல்லாமல் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் நீரங்களை விசேஷமாக நடத்தி கொண்டு வருகிற நம்முடைய பாசத்தை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் பாட, துதிக்க, போற்ற, புகழ, ஆராதிக்க, வார்த்தைகளை தியானிக்க நீரங்களுக்கு அருளிய எல்லா அனுக்கிரகங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, தொடர்ந்து எங்கள் மத்தியில் கிரியை செய்யும். அன்பான விசுவாச பிள்ளைகள், ஆராதனையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உது பிள்ளைகள் வாழ்வில் இருக்கக்கூடிய நிந்தைகளை கர்த்தர் மாற்றுகிறீர், நீக்குகிறீர், அகற்றுகிறீர். அப்பா, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே சங்கீதக்காரன் சொன்னது போல, என் வாழ்க்கையில நிச்சயமா நன்மையும் கிருபையும் மட்டுமே நான் பின்தொடரும் என்ற அப்படிப்பட்ட விஷயங்களை தேர்வு செய்யக்கூடியவர்களாக, தெரிந்தெடுத்து கொள்ளக்கூடியவர்களாக, நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வீராக. வார்த்தை கேட்டமுடைய மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் உடைய பிள்ளைகளுடைய சிரசில தங்கி இருக்கட்டும், நன்மைகள் நிரம்பி வடியட்டும். நலமாய், மேன்மையாய், செழுமையாய், வெற்றியாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வாதம் பண்றேன். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தேசத்தில் இருக்கிற பாதக நிலைகள் மாறட்டும், சாதகமாய் அமையட்டும். மீண்டும் தேவ மக்களை நாங்கள் கூடி ஆராதிக்கக்கூடிய சுமூகமான சூழல்கள் அமையட்டும். உடைய நல்ல நாமத்திற்கு மகிமை வர பண்ணுவீராக. சகல மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் யாவற்றையும் நாங்கள் உமக்கு ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் யாவரோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும் மட்டும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் நம்மோடு கூடவே இருப்பதாக, ஆமீன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பாராக.